அணைந்திடாத தீபமாய் விளங்கும் உண்மை அன்பு என்றும் அணைந்திடாத தீபமாய் விளங்கும் இந்த உலகிலே அன்பின் அழகிய சின்னமாய் அவதாரம் செய்தாள் மங்கையர் திலகம் அவதாரம் விமர்சியா கொண்டாடுறதுல ஏதோ விசேஷம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், அது ஒரு புனிதமான வரலாறு. 14 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பமானது. அப்பொழுது நான் சிறு பையன். பள்ளிக்கூடம் போவதென்றால் ஒரே ஓட்டம்தான். ஒரு நாள் நோயாளித்தாய் என்ன ஆனாளோ என்று தவித்தது. உடனே ஆனந்தன் ஒரு தீவிரமான முடிவுக்கு வந்தான். நீந்தியாவது போய்விடுவோம் என்று துணிந்தான். சடேரென்று ஆற்றில் குதித்து விட்டான். வாசுவா, நீ எப்ப வந்த? இப்பதான் சார். நான் சொல்லாமலே ஏன் பெஞ்சு மேல நிக்கிற? நீங்க என்ன பாக்கல, அதனால பழக்கம் போல பெஞ்சு மேல ஏறிட்டேன் சார். சைலன்ஸ், ஏன் சிரிக்கிறீங்க? உண்மையை கேட்டா சிரிப்பு வருதா? அவன் வாங்குறதுல பாதி மார்க்கு கூட வாங்க சாமர்த்தியம் இல்லாதவங்க அவனை பார்த்து சிரிக்கிறீங்க, வெக்கம் இல்ல? அது சரி வாசு, வருஷம் முழுவதும் பெஞ்சு மேல நின்னாலும் நிப்பேன், ஆனா காலா காலத்துல கிளாஸுக்கு வர உனக்கு இஷ்டம் இல்ல. அப்படி இல்ல சார், உண்மையா சொல்ல போனா எனக்கு பெஞ்சு மேல நிக்கிறதுக்கு பிடிக்கல, அதுக்கும் மேல உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குறதுக்கும் பிடிக்கல, எல்லாத்துக்கும் மேல என் சிநேகங்கள்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பாக்குறேன், நேரத்துக்கு வர முடியல சார். ஏன் முடியல? நீ என்ன வீட்டுல சமையலா பண்ற? ஆமா சார். அப்போ உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா? இல்ல சார்,
ஒரு அண்ணா மட்டும்தான் இருக்கார். அவர் அதிகாலையிலேயே ஆஃபீஸ்க்கு போக வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுது சார். ஆமா, உங்க அண்ணன் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கல? கல்யாணங்கிறது செஞ்சுக்கிறதா சார்? அது தானா நடக்கும்ல நினைச்சேன். இன்னும் எங்க அண்ணா கல்யாணம் செஞ்சுக்கல சார். அப்படியா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னமே சொல்லல? நீங்க கேக்கல, நான் சொல்லல. சரி சரி, உட்கார். நாம் எதுவரை படித்தோம்? ஆனந்தன் தன் தாயை காண்பதற்காக ஆற்றில் குதித்தான். இப்ப சொல்லுங்க, உங்களில் யாராவது ஆனந்தனை போல தாயினிடத்தில் அன்பு செலுத்துறவங்க உண்டா? சரி சரி, உட்காருங்க. ஏ ராமு, நீ சொல்லு, நீ ஏன் தாயினிடத்தில் அன்பு செலுத்துகிறாய்? தாய் வயிறு நிறைய பலகாரம் தரா, லட்டு, ஜிலேபி, மசாலுடை. சார் சார், மசாலுடை எவ்வளவு ருச்சியா இருக்கும் தெரியுமா சார்? ஆஹா, தெரியும் தெரியும். உட்காரா, உண்டோதரா. வாசு, நீ தான் கெட்டிக்கார, நீ சொல்லு பாப்போம். என்ன தாய் இல்ல சார், அதனால தெரியாது சார். ஆனா எங்க அண்ணனை பத்தி தெரியும் சார். அவர் மேல எனக்கு ரொம்ப அன்பு. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். நான் போகாம சாப்பிடவே மாட்டேன். நான் தூங்கினப்பறம் தான் தூங்குவார். என் மேல உசிரியே வச்சிருக்கார் சார். அப்படியா? சரி, நான் என்னைக்காவது அவரை வந்து பாக்கறேன். உட்கார். பையன்களே, பலகாரம் கொடுப்பதாலோ அப்பா அடிக்காமல் பார்த்து கொள்வதாலோ இது மாதிரி வேறு காரணங்களாலோ அல்ல நீங்கள் தாயினிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்கள். தாய் உலகத்தில் கண் கண்ட தெய்வம், அன்பின் உருவம். அவள் பெருமையை நாள் செல்ல செல்ல நீங்களே அனுபவித்து தெரிந்து கொள்வீர்கள். அழுத்து போச்சு. வீடு வெறிச்சோன்னு கிடக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே பாத்திரம் பண்ணுமா தான் இருக்கு. மனுஷங்க தான், யாரும் இல்ல. அப்ப நம்ம எல்லாம் மனுஷங்க இல்லையா? மனுஷங்க தான், ஆனா மனுஷங்க மாதிரி வசிக்கத்தான் இல்ல. நம்ம வீட்டெல்லாம் பாத்துறதுக்கு ஒரு அண்ணி இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு வீடு வாசல் எல்லாம் தான் இருக்கு, ஆனாலும் ஒண்ணு இல்லாத மாதிரியே இருக்கு. அண்ணா முடிவா சொல்ற, ஒன்னும் நீ கல்யாணம் செஞ்சுக்கோ. மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டிய. அப்ப நான் உங்க கூட பேசல. எனக்கு சாப்பாடே வேண்டாம். என்னடா இது? அடே அப்பா, புடிவாத பெருமாள், அதுக்குள்ள மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிறிய, அத பத்தி யோசிக்கிற. வா வந்து சாப்பிடு. கட்டாயம் யோசிக்கிறிய? ஆகட்டும் ஆகட்டும், யோசிக்கிறேன். வா. படகோட்டிகள் யாரும் படகோட்ட மறுத்து விட்டார்கள். மகன் மனது துடித்தது. நோயாளி தாய் என்ன ஆனாலோ என்று தவித்தது. தாய் தாய் உலகத்தில் கண் கண்ட தெய்வம், அன்பின் உருவம். அவள் பெருமையை நாள் செல்ல செல்ல நீங்களே அனுபவித்து தெரிந்து கொள்வீர்கள். அண்ணா. என்ன வாசு? நம்ம வீட்டுல எல்லார் படமும் இருக்கு. அப்பா, அம்மா படம் மட்டும் இல்ல. ஏன்னா
என்கிட்ட எல்லாத்தையும் ஒரு முறை சொல்லிடு. நம்ம அம்மா எப்ப இறந்து போனா? நீ பிறந்த உடனே இறந்துட்டா. அம்மா உன்னை பார்க்க கூட இல்லை. பார்க்க கூட இல்லையா? அப்படின்னா அம்மா இப்ப உயிரோட வந்தா என் அடையாளம் கண்டுக்க முடியாது இல்லையா? ஆமா. அப்புறம் கொஞ்ச நாள்ல அப்பா கூட இறந்துட்டார். அவர் இறக்கும் போது அப்பா கருணாகரா, பெத்தவங்க அன்பே இன்னதுன்னு அறியாத குழந்தை வாசு, நீ என்ன கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு ஒரு குறையும் வராம காப்பாத்து அப்படின்னு சொன்னார். வாசு, நம்ம பணக்காரங்க இல்லை, ஆனாலும் நமக்கு சொந்த வீடு இருக்கு, நானும் சம்பாதிக்கிறேன், அதனால உன்னுடைய படிப்புக்கு ஒரு கஷ்டமும் ஏற்படாது. நீ நல்லா படிச்சு பெரியவனாகி நிறைய சம்பாரிச்சு கல்யாணம் செய்து குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழணும். அப்போ உனக்கு? எனக்கு என்ன, நான் எப்படியோ இருப்பேன். என் ஆசையெல்லாம் நீ நல்லா இருக்கணும்னு தான். இல்லண்ணா, நாம ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். சரி சரி, போய் பாடம் படி. என்ன? எனக்கு தூக்கம் வருதுண்ணா. தூக்கம் தான், போய் தூங்கு. என்னண்ணா உனக்கு தினம் இதே வேடிக்கை தானா? மணி 9 ஆச்சு, வாண்ணா. என்னடா இது, மடியில படுத்து தூங்குற கெட்ட வழக்கத்தை இன்னும் விடமாட்டேன். இன்னும் நீ சின்ன குழந்தையா, போ போய் தலகாணியில தலை வச்சு படு. அப்போ தலகாணி வேணும், மடி வேணும், நான் தரலையே படுகிறேன். என்ன வாசு, மறுபடியும் கோபமா? சரி எழுந்துரு. அண்ணா, நம்ம ஏன் இப்படி அடிக்கடி சண்டையும் போட்டுட்டு சமாதானமும் பண்ணிக்கிறோம்? எல்லாம் அன்புனாலதான். சரி, நீ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தூங்கு. அன்பே உருவாய் அமைந்தாய் போற்றி, அன்பே உருவாய் அமைந்தாய் போற்றி, இன்பம் எல்லாம் தருவாய் போற்றி, இன்பம் எல்லாம் தருவாய் போற்றி, என் பிழையெல்லாம் பொறுப்பாய் போற்றி, என் பிழையெல்லாம் பொறுப்பாய் போற்றி, இறைவா நின்பதும் போற்றி போற்றி, இறைவா நின்பதும் போற்றி போற்றி. அது சரி வாசு, இன்னைக்கு உங்க பள்ளிக்கூடத்துல பரீட்சை ரிசல்ட் சொல்றாங்கல்ல, நீ ஏன் போகல? ஓ, தெரியுமே, என் கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணிருக்கேன். ஓஹோ, அப்ப நீ கெட்டிக்காரன். வாசு வாசு வாசு, மீனாத்த கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டுவா. என்ன வாசு, அண்ணா இருக்காரா? உள்ள இருக்கார். ஆமா வாசு, எனக்கு ஒரு உதவி செய்யறீங்க? என்ன அத்த? வாங்கிட்டு வந்த பூசரங்கள்லாம் தீந்து போச்சு. நம்ம வீட்டு கொலுவுக்கு இன்னும் ரொம்ப பேர் வருவாங்க, 1 ரூபாய்க்கு பூசரம் வாங்கிட்டு வாய. இது ஒரு உதவியா அத்த, சீக்கிரம் கொடுங்க. என்னப்பா கருணாகரா, அலைஞ்சி அலைஞ்சி என் காலெல்லாம் கடுத்து போச்சு. ஆமா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே கல்யாணம் பண்ணிக்கிடாம இருக்கிறதா உத்தேசம்? இந்த பாரு, இப்போ ஒரு நல்ல பொண்ணா பாத்துருக்கிறேன். என்ன, பத்திரம் மாத்து தங்கம்னா இந்த பொண்ணைத்தான் சொல்லணும். புனிஞ்ச தலை நிமிராது, எந்த வார்த்தைக்கும் எதிர்வார்த்தை பேசாது. கருணாகரா, அவ அழக ஒருவேளை வர்ணிச்சாலும் வர்ணிக்கலாம், ஆனா குணத்தை வர்ணிக்கவே முடியாதப்பா. என்ன, எப்பவும் போல பதில் சொல்லிடாம இந்த பொண்ணையாவது கட்டிக்கும். என்னப்பா அது, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிய என்ன? இல்ல, எனக்கும் வாசுக்கும் நேற்று ஒரு தர்க்கம் நடந்தது. என்ன பேச்ச மாத்திரியா, அதெல்லாம் இன்னைக்கு ஒண்ணும் நடக்காது.
பிள்ளைய கூட்டிட்டு வரதா பெண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வாக்கு கொடுத்தாச்சு. நீ பொண்ண வந்து பாரு, உனக்கு பிடிக்கலன்னா அப்புறம் பேசிக்கலாம். எழுந்திரி வா வா. எல்லாரும் உட்காருங்க. போங்களா, எல்லாரையும் உட்காரவை. உட்காருமா? அடடா, என்னமா இப்ப கிளம்பிட்டீங்க? உட்கார்ந்து வெத்த வாங்கிட்டு போங்க. என்ன மங்களம்? உட்காருங்கம்மா. வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் ஆயிடுச்சு. பூ வாங்கிட்டு சொல்ல அனுப்பிச்சிருக்கேன், வந்த உடனே பூ வச்சுக்கிட்டு போகலாம். வாமா உட்காந்து வெத்த பா கொடுமா. நாம அழிச்சவங்க அத்தனை பேரும் வந்துட்டாங்க. நம்ம தாசில்தாரம்மா ஒண்ணு தான் வரல. ஒருத்தருக்கு தவறாம எல்லாருக்கும் கொடு. என்ன வாசு, நான் இங்க பாத்திட்டு இருக்கலாமா? இத கேப்பானே, தாராளமா பாரு. வாமா. ஒன்னும் இல்ல அத்த, நான் எங்க அம்மா பார்த்ததே இல்ல. ஆனா யார பார்த்தா உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அவங்க மாதிரி தான் நம்ம அம்மா இருந்திருப்பான்னு உங்க அண்ணா சொன்ன. அப்படியா? ஐயோ பாவம். அத்த என்ன வாசு, எங்க வீட்டு விசேஷங்களுக்கு இது மாதிரி பொம்பளைங்கெல்லாம் வருது இல்லையே, ஏன் அத்த? உங்க அண்ணனே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. இந்த மாதிரி பொம்பளைங்க உங்க வீட்டுக்கு நிறைய வருவாங்க. ஆமா குழந்தை, சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டிக்க சொல்லு. நல்ல பொண்ணா எங்க பாட்டி கிடைக்கும்? ஏன் கிடைக்காது? என் ஆட்டம் எத்தனையோ பேரு கிளியாட்டம் பொண்ணை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாசு, உங்க அண்ணாவ ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஒரு அப்பாவி போதுமா? கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்ட. இந்த கல்யாணம் ஒரு காலம் நடக்காது. அண்ணா, நீ என்ன ஏமாத்திட்ட? என்கிட்ட சொல்லாம பொன் பாத்திரத்தை வந்துட்ட. இந்த கல்யாணத்தை நான் ஒரு காலம் நடக்க விட மாட்டேன். இங்க பாரு வாசு, நான் சொல்றத கேளு. கேட்க முடியாது, நீ என் கூட பேச வேண்டாம். நீயும் உங்க அண்ணிய போய் பாத்துட்டு வா. இப்ப சரிதானா? எனக்கு அவளை பிடிக்கலன்னு நீ அவளை கல்யாணம் செஞ்சுக்க கூடாது. சரி, செஞ்சுக்கல. அப்ப நான் இப்ப சொல்றேன், எனக்கு அவளை பிடிக்கல. எனக்கு தெரியும், மீனாட்ச சொன்னா நீ ஒரு அப்பாவி, உன்னை யாரோ ஏமாத்திருக்காங்க. ஒரே பொண்ணுதான் பார்த்தாரா, அதுவும் பிடிச்சிடுதான். பார்த்துருப்ப யாராவது புள்ளமா கருப்பா ஒன்ற கண்ணா? எங்கண்ணா வா, அண்ணியை காட்டு. இந்த பார்வாசி, அவங்க விலாசம் இருக்கு, எடுத்துக்கோ. நேரா போய் பொண்ண பாத்துட்டு வா. அதான் முடியாது, நீயும் வரணும். சாச்சா, இப்பதான் நான் அங்க இருந்து வந்திருக்கேன். மறுபடியும் அங்க வர்றது நல்லா இருக்கா? நீ போய் பாத்துட்டு வா. தனியாவா? ஆமா. ரொம்ப சரி, ஆனா ஒண்ணு வச்சுக்கோ, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, இந்த கல்யாணம் கிடையாது. ஒரு முக்கியமான வேலையா போறேன். இது வாத்து, நீ இல்லாம எப்படி ஆறுது? என்னடா இது நோய்? என்னடா நோய் இது? நான் முதல் பால அவுட் ஆயிட்டேன்னு வச்சுக்க. வாத்து, இதே வாத்து, இன்னைக்கு நம்ம ஜெயிச்ச மாதிரிதான். யார் தம்பி? நீ யார பாக்கணும்? நண்டா வாசு, கண்ணாரன் தம்பி.
ஐயா ஏதாவது சொல்லி அம்சாரா இல்ல நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் யாரு நீங்களா ஆமா எனக்கு பிடிச்சதா இந்த கல்யாணம் நிச்சயமாகும் ஓஹோ வாங்க வாங்க வாங்களா கொஞ்சம் வந்துட்டு பா உட்காருங்க மாப்பிளைக்கு தம்பி பெண் பார்க்க வந்திருக்காரு சோசனாவை சீக்கிரம் அனுப்பு நீங்க என்ன படிக்கிறீங்க ஆமா படிக்கிறேன் பாக்க வந்திருக்காரு இவருக்கு பிடிச்சா தான் கல்யாணம் நிச்சயம் நீங்க ஏதாவது கேட்கணுமா सौभाग्यमस्य दत्त्वा याथा तं पिपरेतना जीवान्त्वमिन्द्र मे
சுபுத்ராகும் சுபகாம் குரு.
நீ சாப்பாடு ஏவன் சாம்பார் வடை லட்டு அப்பளம் எல்லாம் எக்ஸலன்ட். அதுக்குள்ள அவசரப்படாதடா, இப்பதான் பாயசம் வரப்போகுது. போட்டுட்டியே அது அண்ணா பங்கு, இது எம் பங்கு. வாசு வந்துட்டேனா? அதுக்குள்ள எங்கடா போன? உனக்கு இருக்கமே இல்லனா. நாம சாப்பிடும் போது மட்டும் அண்ணி கூட இருந்தா, அண்ணி சாப்பிடும் போது துணை இருக்க வந்தாமா? சரி வா போலாம். கண்ண மகரிஷியின் ஆசிரமத்தை அடுத்த ஒரு தடாகக்கரையில் அமர்ந்து ருஷியந்தன் ஓவியம் தீட்டிக் கொண்டிருந்தான். அவன் கண்ணும் கையும் ஓவியத்தில் இருந்தன. ஆனால் மனமெல்லாம் சௌந்தலியின் நினைவிலேயே லயித்திருந்தது. இன்னும் அவள் வரவில்லையே என்று அவன் மனம் தவியாய் தவித்தது. வெகு நேரத்திற்கு பிறகு சகுந்தலை ஒயிலாக நடந்து வந்தாள். சகுந்தலையை கண்ட துஷ்யந்தன் மனம் மலர்ந்தது. வாசு, இன்னும் படிப்பு முடியல? இல்லனா இன்னைக்கு ரொம்ப படிக்க வேண்டியிருக்கு. ஒன்பது அடிச்சாச்சு. வாசி வா, சீக்கிரம் மடியில படுத்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தூங்கு. என்னன்னா இது ஆச்சரியமா இருக்கு, தினமும் மடியில படுறேனே அது கட்ட பாக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கேப்ப, இன்னைக்கு நீயே கூப்பிடுறிய? இன்னதான முக்கியமான கட்ட வர போகுது. வாசு, நான் கூட ஒரு முக்கியமான பேப்பரை பார்க்க மறந்துட்டேன், அத மாடியில போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே படிச்சுட்டு இருக்கியா? சரி. பேர் வர்றாங்க? எங்கிட்ட பேச வேண்டாம், எங்கிட்ட யாரும் பேச வேண்டாம், என்னை யாரும் பார்க்க வேண்டாம். வாசு, வாசு, அப்பா வீட்டுல பலகாரம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால நேரம் ஆயி போச்சு. இருந்தாலும் சமயத்துக்கு வந்துட்டேன் பாரு. அதெல்லாம் எங்கிட்ட சொல்லாத, நான் ரொம்ப கோபமா இருக்கேன். சரி, உனக்கு மட்டும்தான் கோபம் வருமா, மத்தவங்களுக்கு வராதா? நானும் இனிமே யாருகிட்டே பேச போறதில்லை.
அண்ணி, போச்சுகாது அண்ணி. என்ன சொன்னாலும் சரி, நான் இன்னும் கோவமாத்தான் இருப்பேன். வேண்டாம் அண்ணி, இங்கே கொஞ்சம் சிரி. சிரி அண்ணி. அடே அப்பா, கோபத்தை பாரு கோபத்தை. இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? எல்லாம் பலகாரம். அப்பா வீட்லயே பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியா? அப்ப காபி இதோ 5 நிமிஷத்துல ரெடி. ஓடி போய் மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டு வா. சரிங்க. பயம் ஒண்ணு இல்ல, எதுக்கும் உன் டாக்டருக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க. சுலோச்சனா அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குதுங்க, இப்பதான் பிரசவம் ஆச்சுங்க. அப்படியா? ஆமாங்க. தாயும் குழந்தையும் சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க. அப்ப நான் வரட்டுங்களா? இரு வரணுங்க. போய்க்கலாம். தம்பி எங்க அத்தை? நான் பார்க்கணும். வாசு, அவனை கடவுள் எடுத்துக்கிட்டாருடா. அண்ணி, எல்லாரையும் போல எனக்கும் ஒரு அம்மா கிடைக்க மாட்டாளான்னு தேடி தேடி அலைஞ்சேன். அப்போ கடவுள் உன்னை எனக்கு அண்ணியாக கொடுத்த. ஆனா நீ எனக்கு அம்மாவாகவே இருக்க. நமக்கு ஏன் அண்ணி இப்படி வரணும்? வருத்தப்படாதே அண்ணி. எனக்கு பெரிய பிள்ளையா நீ இருக்கும்போது நான் ஏன் வருத்தப்படணும் அண்ணி? வாசு அம்மா பற்றி நீங்கள் எழுதிய வியாசங்களில் வாசுதேவனின் வியாசம்தான் மிகவும் சிறந்தது என்று தீர்மானித்திருக்கிறேன். முக்கியமாக அதன் ஆரம்பத்தில் சில வாக்கியங்கள் எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கின்றது. அதை இப்பொழுது படித்து காட்டுகிறேன். தாயுள்ள பையனின் மனம் ஒரே இடத்தில் அடைந்து கிடக்கிறது. தாயற்ற பையனின் மனமோ உலகமெங்கும் ஓடித் திரிகிறது. தாயின் அன்பை தேடித் திரிகிறது. ஆஹா, இதை போர்டில் எழுதி வைக்கப் போகிறேன். இதில் என்ன சார் இருக்கு? வாசுவுக்கு தாய் இல்ல, அவன் அனுபவத்திலிருந்து எழுதியிருக்கான். அனுபவம் எல்லாருக்கும் தான் இருக்கு, ஆனா அதை உபயோகிக்க சிலருக்குத்தான் தெரியும். வாசு, ஏற்கனவே நல்ல மார்க் தந்திருக்கேன். இப்போ இந்த 1 ரூபாய பரிசாக தரேன், வச்சுக்கோ. இல்லம்மா, நீ ரொம்ப கெட்டிக்கார, இதை வச்சுக்கோ. வளையல்காரன் வர காணோமேன்னு நானே 1 வாரமா காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? வாசு, எங்க ஓடுற? இதே நீ வந்துட்டேன்.
என்ன வாசு? உட்கார் அண்ணே. எதுக்கு? அட சும்மா உட்கார். இது என்ன வாசு? வளையல்கள். எங்க கிளாஸ் வாத்தியார் ஒரு ரூபா பிரைஸ் கொடுத்தார். அதுல எல்லாம் இதெல்லாம் வாங்கினேன். வாசு உட்கார் அண்ணி. எதுக்கு? சும்மா உட்கார். என்னுடைய முதல் மாத சம்பளம். உனக்கு காலேஜில சம்பளமாக வளையல்களா கொடுக்கிறார்கள்? அத்தனையும் தங்க வளையல்கள். ஆமண்ணி, 10 வருடங்களுக்கு முன்னால் என் உபாத்தியாயர் கொடுத்த 1 ரூபாய்க்கு கண்ணாடி வளையல்கள் வாங்கிக் கொண்டு வந்தேனே, உனக்கு நினைவிருக்கிறதா? அப்போது என் சின்ன உள்ளத்திலே எழுந்தது ஒரு ஆசை. என்னை பெறாமலே நான் செய்யும் குறும்புகளையெல்லாம் சகித்துக் கொண்டு தன் அன்பு கரங்களால் என்னை வளர்த்து ஆளாக்கி வரும் என் தெய்வத்தாயின் கைகளுக்கு என்னுடைய முதல் மாத சம்பளத்தில் தங்க வளையல்கள் வாங்கிக் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஆசை இன்றுதான் நிறைவேறியது. என்ன ப்ரொஃபசர், காலேஜில் செய்ய வேண்டிய லெக்சரை வீட்டில் கூட ஆரம்பிச்சிட்டியா? உன்னை வளர்த்தது அவதானா? அப்போ நான் என்னன்னா இது? அந்த அண்ணியை எனக்கு கொண்டு வந்ததே நீங்க தானே. பார்த்தாயா, இன்னும் நான் வளர்த்ததாக நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய், அப்படித்தானே? நீ கூவா கூவான்னு அழுதுகிட்டு என் தோள் மேல கிடந்தது உனக்கு எப்படி இப்ப ஞாபகம் இருக்கும்? உன் குறும்புகளையும் பிடிவாதங்களையும் பார்த்து பார்த்து சில சமயங்கள்ல உன்னை செம்மையா உதைக்கணும்னு எனக்கு தோணும். ஆனா இதுவரைக்கும் உன்னை ஒரு தட்டு கூட தட்டினதில்ல. ஏ, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகலையே? என் கண்ணத்துல படார் படார்னு 2 அரை கொடுங்க. நன்றியை தெரிவிக்கிறதுக்கு அடையாளமாக சம்பளத்தை மாத்தி வளையலா கொண்டு வர்றதை விட நம்முடைய நாட்டில் பரம்பரையாக ஏற்பட்ட பண்பான வழக்கம் இருக்கு தெரியுமா? அண்ணா, நீங்களும் அண்ணி பக்கத்துல வந்து நில்லுங்க, அப்பதான் என்னோட நன்றியை தெரிவிக்க முடியும். போடா அதிக பிரசங்கி. அண்ணி, சீக்கிரமே கல்யாணம் செய்து கொண்டு மனைவியின் அன்பும் மழலை இன்பமும் பெற்று நீ நெடுங்காலம் வாழ வேண்டும். இப்பதான் ஞாபகம் வருது, ராவ் பகதூர் பொன்னம்பலம் அவர் மகளை வாசு என்னைக்கு பார்க்க வரான்னு தினமும் என்ன கேட்கிறாரு. நீ இன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துடும். நீங்களும் அண்ணி என் கூட வந்தாதான் நான் போவேன். நாங்க எதுக்கு? பெண் பார்க்க வேண்டியது உன் வேலை. உனக்கு பிடிச்சிட்டா கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது எங்களுடைய வேலை. சீக்கிரம் புறப்படு. அவசரப்படுத்தாதீங்க, காப் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு போகட்டும். நல்லா பாடுறியே, இவ்வளவு நாளும் நீ பாடுவேங்கிறதே எனக்கு தெரியாது. சுலோச்சனா, என்னுடைய கவனமெல்லாம் வாசுவை படிக்க வச்சு அவனை ஆளாக்குறதுலேயே இருந்துருச்சு. அந்த கவலையில் உன் சுகத்தை பற்றியே நான் கவலைப்படலை. உனக்கும் மற்ற பெண்களைப் போல எத்தனையோ ஆசைகள்லாம் இருக்குங்கிறத நான் இது நாள் வரைக்கும் சிந்திக்கவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அனாவசியமா இல்லாதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு கவலைப்படாதீங்க. சுலோச்சனா, துன்பத்திலையும் இன்பத்தைக்கான உன்னாலதான் முடியும். உடனே வேதாந்தமா? அதெல்லாம் இல்லை, நீ தொடர்ந்து பாடு. இப்பவா? வாசு வர்ற சமயம். வாசு வந்தால் என்ன, சும்மா பாடு.
அதெல்லாம் முடியாது. பாக்யவதி நான் பாரினிலே மகாபாக்யவதே. பாக்யவதி நான் பாக்யவதி நான் பாரினிலே மகாபாக்யவதி. தாண்டவமாடும் சபாநாயகா, தாண்டவமாடும் சபாநாயகா, தயாசாகரா உன்னருளாய் நான் பாரினிலே மகாபாக்யவதி. உங்க தம்பி இப்பவே பொண்டாட்டிக்கு பரிஞ்சு பேச ஆரம்பிச்சுட்டான். நல்ல அழகான கண்ணு, இத பார்த்துட்டு தான் வாசம் மயங்கிட்டான். ஆனா இந்த மாதிரி கண்ணுள்ளவங்க புறத்தியார அடக்கி ஆள்றதுக்கே ஆசைப்படுவாங்க. சரி சரி, உனக்கு ரொம்ப தெரியும் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. ஒரு முறை தான் வரும் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும் இளமை டாடா 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 டாடா. ஒரு முறை தான் வரும் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை ஒய்யார வண்ணங்கள் பாடும் இளமை டாடா 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 டாடா. Thank you.
ஒரு முறை தான் வரும் கதை பல கூறும் உல்லாசம் புதுமைகள் காட்டும் இளமை வையாற வண்ணங்கள் பாடும் அடி அடி கிள்ளு இங்க கிள்ளு எத்தனை நாளைக்கு தான் கிள்ளுவ பாக்கலாம் இந்த பாரு கல்யாணம் ஆன பிறகாவது இதெல்லாம் ஓட்டம் பண்ணிக்க இல்ல அந்த வாசு கிட்ட சொல்லி உன் பால ஓட்டம் நறுக்கப்பட சொல்லுவேன் அப்படியா அம்மா அம்மா ஓட்டம் ஓட்டம் அம்மா வேது கூப்பிடுற அது மிலிட்டரி லாரி மாதிரி வந்து நிக்குமே ஓஹோ அம்மா உனக்கு மிலிட்டரி லாரியா அம்மா நீ மிலிட்டரி லாரியா அண்ணன் சொல்லு என்னது உடம்புல 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 தந்தைய பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இந்த தனையனை பார்த்து கேட்டு விட்டீர்களே என்னடா நாடகம் தான் நாட போகின்றேன் இதோ பாருங்கள் கதை தயார் பாட்டுகள் பாக்கி இன்றைய சமுதாயத்திலே ஆமை போல் அடங்கி கிடக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நாளை தினம் இந்த நாடகத்தை பார்த்த பிறகு சிங்கம் போல் கூட விடலையே ரோட்ட விடுற அம்மா தோட்டத்துல கனகாம்பரம் பூத்திருக்கே அண்ணன் போகுதே மறந்தே போயிட்டேன் பூ பறிச்சுக்கிட்டு என்னம்மா இது நான் ஒரு ஆம்பளை தோட்டத்துல போய் தினசரி பூ பறிச்சா பக்கத்து வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க என்ன நினைப்பாங்க வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் முடியாது என்று முடியாதா முடியாது என்னங்க என்னங்க நாளொன்று போவதற்கு நான் படும் பாடு தாளம் படுமோ தரிபடுமோ பாட்டம் நீங்களும் உங்க மகன் வந்து பாருங்க இவனுக்கு நாடகம்தான் நேரமா பிள்ளைக்கு பூ பறிச்சுக்கிட்டு வர நேரம் இல்லையா நேரம் இல்லை என்றா நான் சொன்னேன் எடுத்து பேசுறது பேசாம இருக்கீங்களா வாய திறந்தா பேசுகள பேச மாட்டீங்களா பேசுங்க ஓல்டானம்மா ஓல்டானம்மா என் மேல உள்ள கோபத்தை அப்பா மேல காட்ட வேணா நானே போறேன் என்னங்க போயும் போய் நமக்கு சம்பந்தம் கிடைச்சது ஒரு ஐசிஎஸ் ஒரு டாக்டர் அப்படி எப்படின்னு உண்டா ஒரு வாத்தியாரு அவருக்கு ஒரு அண்ணி அவளை கண்டாலே எனக்கு பிடிக்கல என்னமோ பிரபாவுக்கு அவளால ஒரு கஷ்டம் இல்லாம இருக்கணும் இல்லண்டா நீ ஏன் கவலைப்படுற நீ வந்த ஒரு மாசத்துக்கெல்லாம் எங்க அண்ணா வீட்டை விட்டு வெளியே போயிட்டியா பிரபா ஓன் பொண்ணு தானே அவளுக்கு குடும்பம் நடத்த தெரியாதா என்ன நீங்க சொல்றது எனக்கு தெரியுது நீங்களே இப்படி சொன்னா மத்தவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க ஐயா இல்லடா அப்படி ஒரு வித்தியாசமா நினைக்க போதும் போதும் ஆமா சீதன பணம் என்ன சொன்னீங்க ஐயாயிரம் ஐயாயிரமா உங்களுக்கு புத்தி இருக்கா இதெல்லாம் எங்கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் ஆமா நிச்சயதார்த்தத்துக்கு அவங்களை எல்லாம் அழைச்சிட்டு வர சொல்லி கலாமணி அனுப்பிட்டுமா நீங்க என்ன அனுப்புறது எல்லாம் நான் அனுப்பிச்சுக்கிறேன் நீங்க போய் உங்க மூல படுங்க இந்தாங்க நல்ல சம்பந்தம் கிடைச்சதுரா நமக்கு ஆமா இந்த சமீர நீங்க பாங்க ஏமா இப்படி பயப்படுற அடிக்கடி சொல்லி பார்த்தால வரும் இத நான் செய்யறேன் பா தாமரை போல் மறந்திருக்க வேண்டிய உங்களுடைய முகம் இன்று ஏன் வாடி இருக்கிறது பூரணச்சந்திரனை இப்படி இல்ல பூரணச்சந்திரனை போல் பிரகாசிக்க வேண்டிய உங்களுடைய வதனம் இன்று ஏன் மங்கி கிடக்கிறது அப்படி சொல்லணும் எங்க சொல்லு நான் நாடகத்துல நடிக்கிறேன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா
என்ன ரொம்ப கோவச்சுக்குவாரு. இவ்வளவுதானே உங்க அப்பா சம்மதத்தை வாங்கிட்டா நடிக்கலாம் இல்ல? ஓ சரி, எழுந்துரு, ரியர்சல் பாப்போம். படத்தை சொல்லப்பா. முதல்ல சம்மதம், அப்புறம் ரியர்சல். ஐயோ அப்பா, ஒத்திக்க இந்நேரத்துக்கு இப்ப ஓல்டன் ஆகி போச்சு. எடுத்து வைங்க, நாளை பாத்துக்கலாம். சரி எழுந்துரு, உங்க அப்பா போய் முதல்ல சந்திச்சுட்டு வருவோம். அப்பா, அப்பா சார், சார் பயப்படுறீங்களா? யாரு? நானா? எதுக்கு? என்ன அப்படி கேட்டுவிட்டேன் சார்? யார் அவன்? வணக்கம். கூப்பிட்டீங்களாம்மா? ஓ நீயா? அப்பாவோன்னு பயந்துட்டேன். இவன் தான் எங்க வீட்டு காவல், பேரு சாவல். இன்னைக்கு ஒரு வணக்கம் என் கையில இருந்து போக வேண்டியது இருந்தது, போயிட்டது. அப்பா எங்க? கோயில்ல என்னமோ காலசேபமா, அதுக்காக யார் யாரெல்லாம வந்திருந்து தலைமை தாங்கிறதுக்காக ஐயாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. சரிதான். ஏ சாவல், கொண்டு வா ரெண்டு கப்பு ஓவல். அப்படியே கொஞ்சம் சீவல். அப்பா இப்ப வந்துருவாரு, வந்த உடனே எப்படியாவது கேட்டு சம்மதம் வாங்கிடுங்க. நீலா நீ பாத்துக்கிட்டே இரு, உங்க அப்பா வந்த உடனே இந்த கலாமணி இப்படி இப்படி நடந்துக்கிறான். அதுக்கு இல்ல, இப்ப நீ எதுக்கு பயப்படுற? நான் இப்ப வந்து உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு போறதா நினைக்காத. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் முக்கியமா போறதுக்கு காரணம் நிச்சயதாம்பூலம். சச்சிதானந்தம். யாரவன்? நான் யாரும் இல்லைங்க. என் பேரு சச்சிதானந்தம் இல்ல, என் பேரு கலாமணி. நான் ஒரு சிறு கவிஞன். என் காலேஜ் சிநேகிதரப்பா, ரொம்ப நல்லவர். ஓஹோ அப்படியா? ஏன் வந்தார்? உங்களை பார்க்கத்தான்ப்பா வந்தாரு. சச்சிதானந்தம் என்ன பார்க்க ஏன் வந்தான்? என்னடா இது கைய கால ஆட்டிக்கிட்டு நாடகமா போடுறீங்க? ஆமாங்க, அதுதானுங்க. நாங்க ஒரு நாடகம் ஒண்ணு போடுறோம், அது விஷயமா தான் உங்களை பார்த்து. நாடகமா? சச்சிதானந்தம் ஏண்டா அப்படி கெட்டு போறீங்க? ஒரு கதா காலட்சேபம் அது இதுன்னு நடத்தப்படாது, நாடகம் போடுறானா? ஏம்மா நீயே சொல்லு, நாடகம் சினிமா நாட்டுக்கு தேவையா? போல்டானுங்க, நீங்களே எப்படி சொல்லாங்களா? என்னடா அது, நீங்களே ஏகாரம் போட்டு பேசுற? போற போக்க பார்த்தா தலைமை தாங்க கூட கூப்பிடுவோம் இருக்க. ஆமாங்க, உங்களே கூப்பிடறதா தீர்மானிச்சிட்டேன். எனக்கு நாடகமே பிடிக்காதுன்னு இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். நீ என்னடானா என்னையே தலைமை தாங்க கூப்பிடுறிய, என்ன தைரியம்? அது நீங்க நாடகத்தை பத்தி ஏதோ தப்ப அபிப்பிராயப்பட்டிருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க தீபத்தை வச்சுக்கிட்டு திருக்குறளும் படிக்கலாம், திருட்டு கையெழுத்தும் போடலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்மளே பேசுவோமே, அரிச்சந்திரவேல் அரிச்சந்திர விலாசம் இருக்குது. அப்போ நீ போடுற நாடகமும் விடிய விடிய நடக்குமோ? நீங்க ஒண்ணு, அப்படியெல்லாம் நாடகம் நடத்தினா எல்லாரும் தூங்கிட மாட்டாங்களா? எங்க நாடகம் தூங்குறவங்களையும் தட்டி எழுப்பக்கூடிய நாடகம். ஏன் உங்க நாடகத்துல வெடிகுடி போடுவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து பாருங்களேன், அப்புறமேல சொல்லுவீங்க. அப்படியா? சரி, அப்போ நீங்க வர்றீங்களா? ஆஹா, உங்க நாடகத்துக்கு விளம்பரம் கிளம்பரம் பண்ணுவீங்களா? நல்லா விளம்பரம் பண்ணுவோமே. சரி அப்ப என் பேரை போட்டுக்க, கொஞ்சம் பெரிய எழுத்துல போட்டுக்க. சரி சரி சரி, அப்ப நான் வர்றேங்க. வணக்கம். அப்போ வாமா. நீங்க போங்கப்பா, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். என்னங்க கலாநிதி, எதையோ கேட்க வந்து எதையோ கேட்டுட்டீங்க. இந்த கலாமணி இருக்கும் போது கலங்காதே கதாநாயகி. இந்த வந்துட்டேன்ப்பா. நாளைக்கு ரியர்சல் இருக்குது. சரி வந்துட்டேன்ப்பா. சரி, ஒரு வழியா எல்லாம் முடிவாயிடுச்சு. இனி சீதன விஷயம்தான் பாக்கி. என்னங்க சீதன விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க? சீதனா, நாங்க 5000 கொடுக்கறோம். 5000 சீதனம், 5000 ரொக்கம். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க.
என்னங்க விஷயத்தை இப்ப சொல்லிடுங்க. இதுலாம் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா இருக்கணும். அவ சொல்றது என்னன்னா, சீதன பணம் ரூபாய் ஐயாயிரத்துக்கும் சீதன பணம் ரூபாய் ஐயாயிரத்துக்கும் நகையா செஞ்சு பொன்கழுத்துல போடுறோம். அது என்ன அப்படி சொல்றீங்க? சீதனத்தை ரொக்கமா கொடுக்கறது தானே வழக்கம். வழக்கத்தை பார்த்தா முடியுமா? என்னங்க சொல்லுங்க, நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, நாம கொடுக்கறது அதுக்கு நிலைக்க வேண்டாமா? வேண்டாமா? ஏ ரொக்கமா கொடுத்தா அந்த பணம் நிலைக்காதா? அது எப்படி சொல்ல முடியும்? அண்ணன் தம்பிகளா இருக்கிற குடும்பத்துல நாளைக்கு ஒரு பொது செலவு வந்தா அந்த பணம் என்ன ஆகுமோ? போதும், நீங்க சீதன பணம் தருவீங்க, எங்க குடும்ப செலவுக்காக நாங்க வாசுவ வளர்க்கல. உங்களை போல எங்களுக்கு பணம் இல்லாம இருக்கலாம், அதுக்காக ஊரார் பணத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. உங்க சீதன பணமோ நகையோ எங்களுக்கு தேவையில்லை. கொஞ்சம் ஓல்டன் பண்ணுங்க. அவங்கதான் எதை தெரியாம சொல்றாங்கன்னா அதுக்காக நீங்களும் இப்படி கோச்சுக்கிட்டு போறீங்களே. அப்பா அப்பா, இத மாதிரி நேரத்திலயாவது கொஞ்சம் தைரியமா பேசுங்கப்பா. தம்பி பாருங்க, நீங்களாவது உங்க சம்சாரத்துக்கு சொல்லுங்க. இதெல்லாம் இன்னையோட நாளையோட போற விஷயம் இல்ல, வாழையடி வாழையா இருக்க வேண்டிய சம்பந்தம். சுலோச்சனா, கல்யாணம் நடந்து வாசுவும் பிரபாவும் சந்தோஷமாக இருந்தா அதுவே நமக்கு போதும். உட்கார். ஆமாங்க, நீங்க ஏன் ஓல்டன் பண்ணி விட்டீங்க? நீங்க எழுதுங்க. சரி, நான் சொல்றபடி சீக்கிரம் எழுதுங்க. எழுதுங்க. சீதனமாக பெண்ணின் பெற்றோர்கள் 5000 ரூபாய்க்கு நகை செய்து போடுவது சரிதானுங்களா? சரிதான் சரிதான். அண்ணி, இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்திவிட வேண்டும். இந்த சம்பந்தமே நமக்கு தேவையில்லை. என்ன, தன்னிடத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள் நம் தன்மானத்தையே சந்தேகிக்கிறார்கள். சீதனத்தை நகைகளாக கொடுப்பார்களாம், பணமாக கொடுப்பார்கள். அந்த பசியோடு காத்திருக்கிறோம். இந்த பிச்சை காசை நம்பியா நமது குடும்பம் வாழ்கிறது? அண்ணி, எனக்கு நன்றாக புரிகிறது, அவர்கள் உங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள். இந்த கல்யாணமே எனக்கு தேவையில்லை. வாசு, நெருப்பென்றால் வாயா சுட்டுவிடும். மான அவமானம் அவரவர்கள் வாழும் முறையில் தான் இருக்கிறது, மற்றவர்கள் சொல்வதில் இல்லை. இருக்கலாம், ஆனால் வேண்டுமென்றே சொல்லப்படும் அவமானங்களை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று விதி இல்லை. அதராதே வாசு, ஒவ்வொருவரையும் இந்த உலகம் முழுவதுமா புரிந்து கொண்டு விடுகிறது. அவர்கள் இஷ்டம் போல் நகைகளாகவே கொடுக்கட்டுமே, என்ன வந்து விட்டது? அதற்காக கல்யாணத்தை நிறுத்து என்றார் பார்ப்பவர்கள் சிரிக்க மாட்டார்களா? வாசு, இதோ பார், நம் குடும்ப நகைகள் அவர்கள் கொடுப்பதோடு சேர்த்து கொடுக்கத்தான் வைத்திருக்கிறேன். என்ன நீ, இது வீட்டிற்கு மூத்த மருமகள் நீ? இவைகளெல்லாம் உனக்கு சொந்தமான ஆபரணங்கள். எனக்கு இந்த ஆபரணங்கள் தேவையில்லை வாசு. எந்த ஸ்திரீக்கும் உண்மையாக ஒரே ஒரு ஆபரணம் தான் உண்டு என்று என் தாய் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் என்னடா முகத்தை தொங்க போட்டுக் கொண்டிருக்கிறாய்? இதோ என்னை பார், என் வாழ்நாளிலேயே இன்றுதான் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன். உன்னை போன்ற தம்பியும் இவளை போன்ற மனைவியும் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைத்ததை விட இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே தேவையில்லை. இனிமேல் இந்த குடும்ப பாரத்தை உங்களிடம் ஒப்படைத்து விட போகிறேன். உலகத்தை அவ்வளவு சீக்கிரம் வெறுத்து விடாதீர்கள், அதற்கும் என் அனுமதி தேவை. உலகத்தை வெறுக்க போகிறேன் என்று யார் சொன்னது? இவ்வளவு நாட்கள் குடும்பத்தை கவனிப்பதற்காக உழைத்தேன், இனிமேல் சும்மா உட்கார்ந்து கொண்டு உங்களை மேற்பார்வை பார்க்க போகிறேன். அதை ஏன் அப்படி செய்தாய்? இதை ஏன் அப்படி செய்யவில்லை? உங்களுக்கெல்லாம் புத்தி எங்கே போயிட்டு? ஆ ஊ என்று அதிகாரம் பண்ண போகிறேன். வாசு உட்காரு. சுலோச்சனா, நீயும் தான் உட்காரு. வாசு, ஏன் இன்னும் இடி விழுந்தவன் மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? இடியும் மின்னலும் எல்லோருடைய வாழ்விலும் ஏற்படுவது சகஜம்தான். நமது பெற்றோர்கள் உன்னை பச்சிளங்குழந்தையாக விட்டு சென்றபோது எனக்கு வயது 14. அன்று நானும் உன்னை போல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் இன்று நாம் 4 பேர்களுக்கு முன்னால் மனிதர்களாக வாழ முடியுமா? எவனொருவன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கிறானோ அவன்தான் ஆண்டவனை காண முடியும். எனக்கு என்னமோ பிரபா எப்பொழுது வருவாள் என்று இருக்கிறது. அவள் வந்துவிட்டால் அன்பு உலகத்தின் இலக்கணமாக நமது வேடுதுகள். அத
பணத்தை என்கிட்ட கொடுப்பிரபா. மனக்கோலமே இன்னும் மாறல, அதுக்குள்ள உனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம். நீ போய் காஃபி போடு. வேணும் பிரபா, காபி போடுறதுக்கு எல்லாம் தயாரா வச்சிருந்தனே? அது இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த வீட்ல வேலைக்காரே இல்லையா? நாள் முழுது நான் தான் வேலை செய்யணுமா? எங்க வீட்ல தண்ணி குடிக்கணும்னா கூட வேலைக்காரன் தான் கொண்டு தருவான். உனக்கு இந்த வேலையெல்லாம் செய்து பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, நானே செய்துக்கிறேன். இல்ல, எனக்கு காபி குடிக்க நேரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நானே போடுறேன். உனக்கு காபி போட தெரியலன்னா என்கிட்ட சொல்லி இருக்கலாமே, நானே போட்டிருப்பேன். வாங்க நடேச முதலியார்வாள், நீங்க வந்தா ஒரு நியூஸ் பேப்பரே வந்த மாதிரி. சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் இருக்கட்டையா, உங்க மதிப்பு என்ன, உங்க கௌரவம் என்ன, சமூகத்தில் இருக்கிற அந்தஸ்து என்ன, நீங்க போய் இந்த நாடகத்துல தலைமை தாங்கறதாவது? அட, தலைமை தாங்கினா என்ன ஐயா, நாட்டுக்கு தேவையான நாடகம்னு தானே அந்த ஹோல்டான் சொன்னா. அந்த ஹோல்டான் சொன்னான்னு நீங்க சொல்றீங்க, இப்ப நான் சொல்றேன், நீங்க வந்து இந்த நாடகத்துல தலைமை தாங்கினீங்க, உங்க மதிப்பு, உங்க கௌரவம், உங்க அந்தஸ்து எல்லாம் போச்சு. அப்படியா சொல்றீங்க? சந்தேகம் என்ன, அடிச்சு சொல்றேன். ஏ சாவல், கொண்டு வா கைத்திரி கண்ணாடி கொட்டிச்சிரு பங்க வஸ்திரம். பண்பில்லாத சாகசகாரி, தமிழ் தாயின் குலத்து பேரு கெடுக்கும் தருதல் எவளோ, அவளே கெட்ட பெண்மணி, குச்சி கெட்ட பெண்மணி. இப்ப கரெக்டா? டபுள் கரெக்ட், சிங்கிள் மிஸ்டேக். அப்படின்னா கெட்ட பெண்மணின்னு இப்படி மரத்து பக்கம் காட்டினா மரத்துல யாருக்கா, இங்க காட்டணும். இங்கயா? மாஸ்டர், மாஸ்டர். என்ன, யாரோ உங்களை தேடி வந்திருக்காருங்க, எவ்வளவு தடுத்த உள்ள வந்துட்டாருங்க. ஆஹா, அப்படியா, யாரடா இங்கே சேவகன், அத்து மீறி நமது அரண்மனைக்குள் நுழைந்த அந்த அக்கிரமக்காரனை விரட்டு வெளியே, விரட்டு. என்னடா விரட்டுற, என்ன விரட்டுற, என்ன தைரியண்டா உனக்கு? சீர்திருத்த நாடகமாடா இது, சீர்திருத்த நாடகம். ஏண்டா இந்த குறுகிட்ட நாடகத்துக்கு நானடா தலைமை வைக்கணும்? அதுக்கு வேற முட்டாள பாரு. ஏமா நீல, நீ எங்க வந்த, உனக்கு புத்தி இருக்கா? அப்பா வந்து வந்து கிண்டு வா. ஏமாஸ்டர், இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றது? ஓல்டனடா ஓல்டன், நாடகத்துக்கு எப்படி நீல வந்துருவா, பாடத்தை கச்சிதமா பார்த்து வைங்க, நாளைக்கு உரளாதீங்க. ஐயோ, நான் பெற்ற மகனாய் இப்படி பேசுவது, ஒரு வாமும் மரியாதை என்னை உதாசீனமாக பேசுகிறாயே. அடையப்பா, நான் உன் தாயடா. தாய், நீ என் தாயா இருந்தால் அடுக்காத அக்கிரமங்களை அநியாயங்களை செய்ய துணிவாயா? ஆஹா, உன்னை நான் என்ன செய்கிறேன்? நீ ஒரு மனுஷன் தானா? என்னம்மா திடீர்னு உனக்கு இந்த சந்தேகம் வந்துருச்சு? பின்ன என்ன, பிரபா எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டு வாடானா, சந்தோஷமா இருக்கா, சௌக்கியமா இருக்கா, குஷாலா இருக்கான்னு அளந்துகிட்டா வந்த. என் மகன் அந்த பிள்ளை இல்லாதவ கூட்டு பெருக்குன்னு கஷ்டப்படுத்துறானாமே. என் மகன் என் வீட்டுல இருக்கும் போது அவளுக்கு அடுப்புன்னா என்னதுன்னு தெரியாது, விளக்கு மாறினா எப்படி இருக்குன்னு கேப்ப. இப்ப போய்
விளக்கமாறு என்ன என்பதை விளக்கமாக புரிந்து கொண்டாள். போதுடா, உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அவங்கள தனி கொடுத்தனும் தான் வைக்கணும். என்ன செலவானாலும் நான் கொடுக்கறேன். குடு. ஆமாண்டா, குடுப்பேன்டா. ஆஹா, என் தந்தை பொய் சொல்லாமலும் கை நீட்டாதபடி சம்பாதித்த பணமாய். நடிப்பு போதும். நாளைக்கு மாப்பிள்ளை இங்க காபி சாப்பிட வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். வர சொல்றியா? குடுத்துட்டு போ, குடுத்துட்டு போ. காது காது, ஓ இருக்கு இருக்கு. ஐயோ, நாலஞ்சு நாளைக்கு காது கேட்காது போல இருக்கு. என்ன பிரபா இது? வீடு தேடி வந்திருக்கிற உபச்சாரம் எப்படியா? ஏன் வீடு தேடி வந்தேன்? உன் அருமை தங்கையினுடைய சொகுசான வாழ்வுல கண்டு ஆனந்தப்பட வந்தியா, இல்ல அவன் படுற கஷ்டத்தை கண்டு கேலி செய்ய வந்தியா? ஓண்டா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டது மாதிரி அடிக்கிட்டே போறியே. கஷ்டங்கிறது உன் அகராதியில தனி அர்த்தம் உண்டு போல இருக்குது. உன் கஷ்டத்தை பார்த்து நான் ஆமோதிக்கவும் வரல, கேலி பண்ணவும் வரல. நான் வாசுவை பார்த்துட்டு போறதுக்கு வந்தேன். எனக்கு தான் தெரியுமே, நீ ஏன் என்ன தேடிக்கிட்டு வரப்போற? என்ன தேடிக்கிட்டு வர்றவங்க எங்க அம்மாவை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? அம்மா போல்டான். பிரபா, நீ இப்படி புருஷன் வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா அம்மா நலறது நல்லா இல்ல. அவர் மட்டும் அண்ணி அண்ணி அலையிறது நல்லா இருக்கா? அவரு பிரபா பிரபான்னு அலையிலேன்னா அதுக்கு காரணம் நீதான். யாரு அன்பும் ஆதரவும் காட்டுறாங்களோ அவங்க மேல மத்தவங்க பிரியமா இருக்கிறதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. பிரபா, நான் சொல்ற ஐடியாவை நீ கேளு. இன்னையோட இந்த அம்மா அம்மாங்கிறத ஓல்டன் பண்ணிக்கிட்டு அவரு எப்படி அண்ணி அண்ணின்னு சொல்றாரோ அதே போல நீ அக்கா அக்கான்னு சொல்லிப்பாரு. உன் மனசுக்கே ஒரு புது மாறுதல் ஏற்படும். அப்புறமேல மாப்பிளையும் அப்புறம் மா என்ன மாப்பிள்ள இது? அவ டைப்பு கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலையே. ஆனா உங்ககிட்ட வந்தாலாவது உருப்பிடுவான்னு பார்த்தா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் காணுமே. மாப்பிள, எங்க அம்மா மாதிரி வளர விடாதீங்க மாப்பிள. கலாமணி, இதெல்லாம் என்னோட சொந்த விஷயம், நான் பாத்துக்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை இதோட ஓல்டன் பண்ணிட்டு நான் வந்த விஷயத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நாளைக்கு சாயங்காலம் எங்க அம்மா காப்பி சாப்பிட உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. யாரு? எங்க அருமை அம்மா. உங்க அம்மாளா? ஆமா. ஏது மருமாப்பிள்ள மேல இவ்வளவு அக்கற? என்ன மாப்பிள, நீங்க மாமியாரு காப்பி சாப்பிட கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு மாப்பிள கபால்னு புறப்பட வேணாம். அப்படி எல்லாம் வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு. மாப்பிள, என்ன மாப்பிள, என்ன மாப்பிள, நீங்க இந்த கலாமணி வந்த விஷயத்துல தோல்வி இருக்கப்படாது, என்ன சொல்றீங்க? உனக்காக வர்றேன். சரி, அப்ப நான் வரட்டுமா? வணக்கம். காஃபி சாப்பிட்டுட்டு போ. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். அட, சும்மா சாப்பிட. வேண்டாம் மாப்பிள, பிரபா ரொம்ப ஹீட்டா இருக்கிற ஆட்டான காபியை தலையில கொட்டி விட்டா அப்புறம் வேலையெல்லாம் ஓல்டன் ஆயிடும். நான் வர்றேன். ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு தெரியும் எந்த விஷயமும் இந்த வீட்டுல நடந்த பிறகுதான் எனக்கு தெரியும். இந்த விஷயத்தெல்லாம் போய் மாப்பிள்ள கிட்ட சொன்னா? வாங்க வாங்க, என்னங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்களே? ரத்த கொதிப்பு அதிகமாயிடும் டாக்டர் சொன்னா. மாப்பிள்ள உட்காருங்க. ஆமா, எனக்கு கூட கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? ஆமா, என்னமோ வேலை இருக்குது. நான் வர்றேன். சாப்பிடுங்க. பிரபாவை நீங்க நல்லா வச்சிருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதோட லட்சத்துல ஒரு மாப்பிள்ள கூட இப்படி இருக்க மாட்டாரு. பிரபா பேச்ச நீங்க தட்டுறதே இல்லை. பிரபாவினுடைய அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் அப்படின்னு வேற சொல்றாங்க. விஷயம் தெரியாதவர்கள். இதையெல்லாம் கேட்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரபா எங்களுக்கு ஒரே மக. நீங்களும் எங்க கலாமணி மாதிரி தான். நீங்களும் பிரபாவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. பணத்தை பத்தி கவலை வேண்டாம், நாங்க கொடுக்கறோம். உங்களுக்கும் பிரபாவுக்கும் ஒரு தனி வீடு இருந்தா போதும். நிறுத்துங்கள். தனி வீடாம் தனி வீடு, புரிந்து விட்டது உங்கள் திட்டம். காரணம் இல்லாமல் எதற்கடா இந்த விருந்து என்று பார்த்தேன். விஷம் கொடுக்க என்று இப்பொழுதுதான் புரிகிறது. பெண் கொடுத்தவர்கள் பேச்சை கேட்டு கண் கொடுத்தவர்களை தள்ளிவிட நான் பித்தன் அல்ல. என் அண்ணனும் அண்ணியும் தான் நான் வணங்கும் தெய்வங்கள். அவர்கள் வாழும் வீடுதான் எனக்கு உலகம். அவர்களிடமிருந்து யாராவது என்னை பிரிக்க முயன்றால் அவர்கள் தான் என் ஜென்ம விரோதி.
ஐயோ பகவானே, என் பிரபாகரன் இப்படியே ஆகணும். உங்களால முடியாத இந்த காரியத்தை மாப்பிள்ள ஒரு நிமிஷத்துல செய்துட்டு போயிட்டாரு. மாப்பிள்ள கடுமையா பேசிட்டாரோ? போடு உங்க கரிசனம், போய் படுங்க உங்க மூலையில. பிரபா, என்ன இது? பேப்பர். அது தெரியுது. அங்க அண்ணி தனியா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, நீங்க உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க அண்ணிக்குத்தான் வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சு பழக்கம், எனக்கு ஒண்ணும் பழக்கம் இல்ல. அட, பெரிய ஜமீன்தார் பொண்ணு வேலை செஞ்சு பழக்கம் இல்லையா? மரியாதையா போறியா இல்லையா? கீழே என்ன வேலைக்காரியா வச்சுக்குவா? கல்யாணம் செய்துகிட்டு வந்தீங்க, ஏதாவது பேசுன எனக்கு கெட்ட கோபம் வரும். போ கீழே. அப்பா பாப்பா, எனக்கு தலையே சுத்து. எங்க போற சுலோச்சனா? அவங்க சின்னவங்க, ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியா போயிடும். நீ ஏன் வீணா மனசு அலட்டிக்கிற? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக் கூடாது. வா. என்ன இது? பிரபாவோட புடவை எல்லாம் நீ துவைச்சு காய போடுற? அத எங்க போயிட்டா? அவ சமையல் செய்யறா, ஏன் நான் துவைக்க கூடாதா? இந்த பாரண்ணி, அவளை நீ தான் கெடுக்கிற. உன்னோட வேலைகளை அதிகமாக்குறதுக்காக நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அப்படி சொல்லாதே வாசு, உன்னை போல அவளும் எனக்கு ஒரு குழந்தைதான். அண்ணி, உனக்கு குழந்தையா இருக்கிறதுக்கு அவ லாயக்கு இல்ல, அவளுக்கும் தாயாரா இருக்கிறதுக்கு அவங்க அம்மா ஒருத்தி தான் லாயக்கு. சத்தம் போட்டு பேசாத, அவ காதல பட்டா வருத்தப்பட போற. அட, என்ன செய்வா? கழுத்தை திருவிடுவாளா? இந்த பார், இனிமே அவளோட புடவைய அவ தான் துவைக்கணும், இல்ல அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பாவத்துக்காக நான் துவைக்கிறேன். ஓ, வருக வருக, மேன்மை தங்கிய இளவரசி அவர்களே வருக. இட்டடி நோக, எடுத்தடி கொப்பளிக்க, மாடியிலிருந்து இறங்கி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே. அதிகமா ஒண்ணு பேச வேண்டாம். என்ன, உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கலன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கதான் போகுது. அண்ணி கொண்டாங்க. வாசு கொண்டாங்க. இதெல்லாம் கொண்டுட்டு போய் காய போடு, முழிக்காத போ. அப்பா, இன்னைக்கு சாயந்தரம் மெய் இல்ல. எந்த இருக்கு பாரு, தண்டவாளத்துல தலையை கொடுக்க போறேன். ஏண்டா பின்ன? என்ன பாது என்ன? இன்னைக்கு நாடகம் வச்சிருக்கிறேன், சொக்கா தச்சு போட்டுக்கணும்னு சும்மா நாள டூப் விட்டு 50 ரூபா காசு கட்டா கொடுக்க மாட்டேன்னு கண்டபடி பேசினா? நீ ஏன்டா அவகிட்ட கேட்ட? இன்னை நீங்களா அதை கொடுங்கப்பா. என்கிட்ட ஏதுடா பணம்? நான் பணத்தை தொட்டேன் 25 வருஷம் கழிச்சு. அம்மா கிட்டையாவது வாங்கி கொடுத்துறப்பா. நீ கேட்ட அவ கொடுக்க மாட்டேன்ட்டாளே, நான் கேட்ட எப்படிடா கொடுப்பா? என் கண்ணு ஏப்பா ஏப்பா, உங்க காதை கொடுங்களேன். என்ன என்ன? நான் பிரபாவை பார்த்துட்டு வர்றான்னு நினைக்கிறேன். நான் கூட நினைச்சேன் உங்களை அனுப்பலான்னு. இப்பவே போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும். ஒரு 50 ரூபா இருந்தா ஆனா பாருங்க, 50 ரூபா இந்தாங்க, 100 ரூபா. போய் துணி மணி பழம் பிஸ்கட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க. பணத்தை யாராவது பறிச்சுக்க போறாங்க, ஜாக்கிரத. அப்பா, உங்களுக்காகத்தான் நாடகம் வச்சிருக்கிறேன். கனக்கச்சிதமா 6 மணிக்கு எல்லாம் வந்துடணும். எனக்கு டிக்கெட்? ஐயோ, நீங்க கேட்டுக்கு வந்துருங்க, நாங்க சொல்லி வைக்கிறோம், உள்ள வந்துடலாம். வரட்டுமாப்பா? கண்டிப்பா வந்துடணும். நீலா வரல தெரியுமா?
ஒரு ஐடி. நான் போய் நீலாவை கூட்டிட்டு வரேன். சரி, நீங்க வேலைய பாருங்க. அவன் பொன்ராஜ் ட்ரெஸ் ரூம்ல இருக்கானா? எல்லாம் இருக்காங்க. முதல்ல போ. நீலா, நீலா. யாரும் மாணி? என்ன தெரியலீங்களா? சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் யாரும் மாணி தெரியலையே. என் பேரு சரோஜா. சரோஜாவா? எந்த ஊரு, யாருடைய மகள்? எனக்கு இந்த ஊரு தான். நடேசமுரியார் மகள். நடேசமுரியார் மகளா? நடேசமுரியாருக்கு இப்படி ஒரு மகள் இருக்கான்னே தெரியாது எனக்கு. யாருக்குமே தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து சித்தப்பா வீட்டுல வளர்ந்தேன். இப்பத்தான் பெத்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அங்கேயும் சரி இங்கேயும் சரி, அனாவசியமா வெளியே தெருவ போறது கிடையாது. கோயில் குளங்களுக்கு போவேன், தேரு திருவிழாவுக்கு போவேன். சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் உட்காருமா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல உட்காரு. நடேச முதலியார் பாக்கியசாலிதான். எனக்கு ஒரு மகன் இருக்குத, கொஞ்சம் அசந்து மறந்தா அத நாடக ஒத்திக்கல தான் போய் பிடிக்கணும். நாடகமா? ஆமாமா, இந்த ஓல்டான் ஓல்டான்னு சொல்லிக்கிட்டு ஒரு முட்டா போய் இருக்கானே, அவன் எப்ப பார்த்தாலும் நாடக நாடகம்னு என் மகளோட சுத்திக்கிட்டு அலையறான். ஐயோ, அந்த ஆள் அப்படி சொல்லாதீங்க, பாவம், மனசு உடைஞ்சு போகும். ஆமா, நீ எங்க வந்த? அது கோயில்ல கதா காலட்சேபம், அப்படியே நீலாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நீலா, நீலா. ஆமா, என்ன காலட்சேபம்? ருக்மணி கல்யாணம். ஏன்பா கூப்பிட்டீங்களா? கதா காலட்சேபத்துக்கு ஒண்ணு கூட்டிட்டு போறதுக்கு உன் சிநேகிதி சரோஜா வந்திருக்கா. சரோஜாவா? எனக்கு அப்படி ஒரு சிநேகிதியே கிடையாதேப்பா. இவளா? இவ சரோஜா இல்லப்பா, சரோஜனி. ஓஹோ, சரோஜனியத்தான் சரோஜான்னு சுருக்கமா வச்சிருக்கியா? ஏம்மா முடிக்கிற, கூட போய் ருக்மணி கல்யாணம் கேட்டுட்டு வா. வேண்டாம்ப்பா, எனக்கு ருக்மணியும் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம். ஏண்டி நீலா, அப்படின்னா நீ நாடகத்துக்கு தான் போவியா? அப்படி கேளுமா. நீலா, உன் சிநேகிதியை பார்த்தாவது உனக்கு புத்தி வரப்படாது, புறப்பட்டு போம்மா. இல்லப்பா, இப்ப புறப்படன்னு சொல்லுவீங்க, அப்புறம் ஏன் போனேன்னு திட்டுவீங்க. சச்சிதானந்தம், ஏங்க நீங்க கதா காலட்சேபம் கேட்க போனா திட்டுவீங்களா? சரி சரி, உங்க பொண்ணை நீங்க நாடகத்துக்கு அனுப்புங்க, நான் வர்றேன். இந்தம்மா இரு இரு, நானும் உன்னை போலதான், நாடகம்னா எனக்கு பேப்பங்க, இதுக்குள்ள கோவிச்சுக்கிறிய. பாரம்மா பாரு, நடேசமுதலியார் மகளை பாரு, நீ இருக்க என் மக, புறப்படுமா சீக்கிரம். மாட்டேன்ப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி நீலா? ஆமா, நம்ம என்ன நாடகம் நடத்த போறோமா இல்ல சினிமா பார்க்க போறோமா? நாட்டுக்கு நன்மை செய்யறதுக்கு பயம் என்னடி பயம்? அப்படி கேளுமா. நீலா, நான் சொல்றேன், நீ போயிட்டு வா. நான் போக மாட்டேன்ப்பா. அட கடவுளே கடவுளே. ஏண்டி நீலா, உங்க அப்பாவே விரும்பி என்னோட அனுப்பும் போது நீ மாட்டேங்கிறியே. அடி பைத்தியக்காரி, சும்மா வா, எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன். உனக்கு என்ன, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவேன், அப்புறம் அப்பா சத்தம் போடும் போது நீ ஏன் வந்து பதில் சொல்லுவேன்? நான் ஏம்மா சத்தம் போட போறேன், நான் என்ன அவ்வளவு முட்டாளா? இல்லப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும், கூட்டிட்டு போ. நீலா, அவர்தான் எல்லாம் தெரியும்னு சொல்றாரடி, வாடி. அப்பா, அப்புறம் திட்ட மாட்டீங்களேப்பா? சச்சிதானந்தம். அப்புறம் சத்தம் போட மாட்டீங்களே? சச்சிதானந்தம். போயிட்டு வரேன்ப்பா. சச்சிதானந்தம். வரேன்ப்பா. சச்சிதானந்தம். யாரது? நடேசம் வலியாரா? வாங்க உட்காருங்க. என்னையா வாங்க உட்காருங்கன்னு நிதானமா சொல்றீங்க? இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? என்ன, உங்க மக நாடகத்துல நடிக்கிறதாக இன்னைக்கு கூட விளம்பரம் வந்துருக்குங்க. என் மகளாவது நாடகத்திலேயாவது நடிக்கிறதாவது, இப்பதான் உங்க மகளோட கதா காலட்சேபத்துக்கு போயிருக்கா? எனக்கு ஏது என் மக? என்னது, உங்களுக்கு மக கிடையாதா? இல்லையே. அப்போ வந்தது யாரு? வந்தவன் அந்த ஓல்டானா தான் இருக்கான். இருக்கு இருக்கும், நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். டே சாவல், கொண்டு வரட்டுங்களா கைத்தடி கண்ணாடி போட்டு செருப்பு, அங்க வச்சிரும். டே ஒண்ணு வேண்டாம்டா, என் கைத்தடியை மட்டும் எடுத்துட்டு வா. சரிங்க. அருமணித்து சுதி சந்திரனா? எங்கடா நீலா ரெடியாடா? ரெடி மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர், நீலா பா வந்துட்டாருங்க. ஐயோ, ஏ நீ போய் ஒரு மாரு ஒன்னு எடுத்து சீக்கிரத்து. இங்க இந்த ஓல்டான காணோம். கதா காலட்சேபம் வரட்டும். டேய் ஏய் மாலையடா, கொண்டாடா மாலையே. ஏ அடா படுதாடா, அடி அடி படுதாடா.
அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். எங்களுடைய நாளமைக்கு நாடகத்திற்கு தரம்ப வைத்து எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் சச்சிதானந்தம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். ஒண்ணும் இல்ல, சச்சிதானந்த பக்தர் தலைவர் குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம். கோல்டுமேன் கம்பெனியாரால் அடங்காப்படாறு என்ற சமூக சீர்திருத்த நாடகம். என்னங்க ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க? கவலை ஒன்றுமில்லை கண்மணி மல்லிகா, சிந்தனையாக இருக்கிறேன். எதை பத்தி? உனக்கு தெரியாதா, அம்மாவோ அடங்காப்படாறு, அவளால வீட்டுல இருந்த ஆஸ்தி பூஸ்தி எல்லாம் போச்சுது. வீடு ஒண்ணுதான் பாக்கி, அதையும் அடமானம் வைக்க போயிருக்கிறான். என் தங்கை அலங்காரியோ வாழா வெட்டியா வீட்டுல வந்திருக்கிறா. இவங்க ரெண்டு பேருடைய அநியாயம் அக்கிரமம் தாங்காதபடி எங்கப்பா சன்னியாசியா போயிட்டாரு, எங்க இருக்கிறாருன்னு தெரியல. இவங்களையெல்லாம் சீர்திருத்தம் செய்யறதுக்காகவே சிந்தனையில இருந்தேன். எப்படி ஆரம்பிக்கலாமா? எருமை போல தூங்குவாள், டஜன் இட்லி தில்னு காபி குடிச்சு ஏப்ப போடுவாள், டஜன் இட்லி தில்னு காபி குடிச்சு ஏப்ப போடுவாள், சட்டி பானை தொட்டு கழுவ கையு நடுங்குவாள், சட்டி பானை தொட்டு கழுவ கையு நடுங்குவாள், பலி சண்டு போட்டு சிண்டு பிடி குலண்டியும் எவளோ அவளே கெட்ட பெண்மணி, புத்தி கெட்ட பெண்மணி. காசி கண்டபடிக்கு தண்ட செலவில் காலியாகுவாள், கணவன் கழுத்து நெருக்கி பிடிச்சு கடனை வாங்குவாள், காசி கண்டபடிக்கு தண்ட செலவில் காலியாகுவாள், மணந்து கொடுத்த மகளை வீட்டில் வைத்துக் கொள்ளுவாள், மணந்து கொடுத்த மகளை வீட்டில் வைத்துக் கொள்ளுவாள், நல்ல மட்டு மரியாதை மானம் விட்டவள் அவளோ அவளே கெட்ட பெண்மணி, புத்தி கெட்ட பெண்மணி. அதிக பேச்சுக்காரி பெருகானவகாரி, அதிக பேச்சுக்காரி பெருகானவகாரி, அவள் யாருக்கும் அஞ்சாத அடங்கா பிடாரி, அவள் யாருக்கும் அஞ்சாத அடங்கா பிடாரி, சதிக்குண்டான பண்பில்லாத சாகசகாரி, சதிக்குண்டான பண்பில்லாத சாகசகாரி, தமிழ் தாயின் குலத்து பேரு கெடுக்கும் தருதல் எவளோ அவளே கெட்ட பெண்மணி, புத்தி கெட்ட பெண்மணி. ஆஹா, உன்னை எப்படி பாராட்டுறது கண்மணி? பரமசிவன் கங்கை தானே சடையில் வைத்தான், பார்வதியை பாகம் வைத்தான், திருமாலும் லட்சுமியை மார்பில் வைத்தான், திசைமுகனும் சரஸ்வதியை நாவில் வைத்தான், திருமதியே சிங்கார மல்லிகையே, சிறுமதியே உன்னை இப்போ ஜவ்வாது போட்டாக தாயிட்டுக்கவா, தாயத்துக்குள்ளே வச்சு கட்டிக்கவா, ஜவ்வாது போட்டாக தாயிட்டுக்கவா.
அன்னையே கோபம் ஆகாது பெண் பாவம் மன்னையே கோபம் ஆகாது பெண் பாவம் என்னை அடிச்சிடு அந்த பொண்ணை விட்டுடு என்னை அடிச்சிடு அந்த பொண்ணை விட்டுடு அட பொட்ட பயலே இந்த அடி இந்த அழுக்கு குளுக்கு ஆனமல டங்கெல்லாம் இங்க வச்சுக்க போறது கடங்காரக்கிட்ட சொல்லி இன்னைக்கே வீடு வாசல் எல்லாம் ஜப்து பண்ண சொல்றேன் அலங்காரி மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கா உன் புருஷ வீட்டுக்கு போலாம் வா இனிமே என்னங்க பண்றது என்ன பண்றதா முதல்ல சாமியாரா போனா எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும் மத்தபடிதான் மத்த வேலை புறப்படு நாமும் போலாம் நன்றி கட்ட மனுஷா உனக்கு ஒப்பாரி மயமா இருக்குது அத உங்க அம்மாட்டியே கேளு அட பாவிகளா வந்து பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே தாயே பொறு தாய் அட சண்டாளா பொறுக்க சொல்றியே நியாயமா கடவுளே நீ கேட்க மாட்டியா வலே நீ கடவுளை கூப்பிடுறியா ம் மாப்ளே தாமதமே சாட்டை வாரை பிடி மாப்ளே தாமதமே சாட்டை வாரை பிடி தந்தையே இந்த இதை பிடி நீ தாமதமே சாட்டை வாரை வீட்டுல போய் உங்க அம்மாவை பெட்டி பாம்பா அடிக்க வைக்கிறேன் அப்படியா ஆமா உறுதியாவா உறுதியா நிச்சயமா நிச்சயமா அவளா யாருங்க அவதான் அந்த அவ என்னங்க ஒரே அமக்களமா இருக்கீங்க என்னப்பா இது குச்சி விளையாட்டு பிரமாதமா இருக்குது எப்படி பிரமாதம் நிமித்து மகாராணி தூங்குறாங்க போல இருக்கு காலையில 10 மணிக்கு எழுந்திருக்கிறது 6 மணிக்கு எல்லாம் தூங்கி விடுறது
உங்க அம்மா ரொம்ப கோபமா இருக்காடா. உங்க இஷ்டம் போல ஊர் சுத்திட்டு வர்றதுக்கு தென்ன வீடா சத்திரமா? நாங்க ரெண்டு பேரும் நாடகத்துக்கு போயிருந்தோம், பார்த்தாச்சு இல்ல? வெளியே படுக்க போட்டிருக்கு, ரெண்டு பேருமா போய் படுங்க. வந்து அம்மா, இந்த தவறுதலை நான் தாமா செய்துட்டேன். அம்மா, நான் என்னமோ நினைச்சேன், இங்க என்னமோ ஆகி போச்சுதம்மா. இந்த குத்தத்துக்கு வேணும்னா நான் வெளியில போய் படுத்துக்கிறேன். அப்பா இங்க இருக்கட்டும். அப்பா நீங்க இங்க இருங்க, நான் வர்றேன். தம்பி நீ வேணா போய் வெளியே படு, போங்க போங்க. என்ன அக்கா சொல்றது? தங்கம் போல பொண்ணு, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணே வளர்த்தீங்க. நேத்து பார்த்தேன், குச்சி குச்சியா கறி போயில கடக்கறா. அப்படியா? தீயாரை காண்பதும் தீரே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீரே, தீயார் குணங்கள் உரைப்பது. நிறுத்துங்க, கோமலா சொன்னத கேட்டீங்களா? பிரபா துரும்ப அழைச்சு போயிட்டாளாமே. பிரபா இழைச்சுட்டாளா? சே, வேற யாரைய பார்த்து சொல்றாங்க? போதும் போதும், நீங்க உங்க மூலையில படுங்க, நான் போய் பிரபா அழைச்சுக்கிட்டு வரேன். அப்புறம் பாக்குறேன் மாப்பிள்ள வழிக்கு வர்றாரா வரலையான்னு. நீ வாமா. அடேப்பா, என்ன இவ்வளவு புஸ்தகங்க பாக்குறவங்க புஸ்தக கடையணும்னா நினைப்பாங்க. ஒடி பைத்தியம், எங்க மாப்பிள்ள பெரிய ப்ரொஃபசர், இத்தனை புஸ்தகங்களையும் அவர் கரைச்சு படிச்சிருக்காரு. ப்ரொஃபசர்னா அதுக்காக இவ்வளவு வீச புஸ்தகத்தையும் அடுக்கி வச்சிருப்பாங்க. அவர் அண்ணனுக்கு கூட அவர்தான் படிப்பு சொல்லி தர்றாரு. அம்மா, அவர் வேலையா இருக்காரு, இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமா. வேணும்னா நீ கீழ போய் பாத்துக்க. என்ன செய்துகிட்டு இருக்காரு? ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்பாரு. ஆமாமா, என்ன எழுதுறாங்கன்னு பார்க்கலாம். என்னங்க, என்னமோ எழுதிக்கிட்டு இருப்பாருன்னு சொன்னீங்க. பாலு கறக்குறாரே, இன்னைக்கு வேலைக்காரன் வந்திருக்க மாட்டான். எங்க மாப்பிள்ள எப்படி தெரியுமா? பெரிய கவர்னர் மாதிரி தான் இருப்பாரு. தனக்கா ஒரு துணிச்சல் வந்துடுச்சுன்னா வேட்டி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பாப்பாரு. தனக்கா தோணுச்சுன்னா பன்னீர்ல கூட குளிப்பாரு. மிருகங்க கிட்ட இருக்கிற ஒத்துமையும் புத்திசாலித்தனமும் சில சமயம் மனுஷங்க கிட்ட கூட இருக்கிறது இல்ல. பாத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா, ரொம்ப நன்றி. பார்த்தாச்சுல்ல, ரெண்டு மாசம் கழிச்சு பிரபா எப்படியும் பிரசவத்துக்கு வரத்தான் போறா. அதுக்கு முன்னாடி அவளை எங்க வீட்டுக்கு ரெண்டு வாரத்துக்கு கூட்டிக்கிட்டு போலான்னு வந்தேன். கூப்பிடுங்க, வந்தா கூட்டிட்டு போங்க, இருந்தா வச்சுக்கங்க, விரும்பினா திருப்பி அனுப்பிச்சிடுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அபிப்பிராயம் எப்படி நடந்துகிட்டா குடும்பம் சீக்கிரம் உருப்பிட்ட மாதிரி தான். மத்தவங்க அபிப்பிராயம் இருக்கட்டும், முதல்ல புருஷன் மனைவியுமாவது ஒரே அபிப்பிராயத்துல இருக்கணும். நியாயம்தான், ஆனா யாரோட அபிப்பிராயப்படி யாரு நடக்கணுங்கிறது தான் புரியல. நீங்க பரவாயில்ல, ஒரு வகையில சாமர்த்தியசாலி தான். புருஷனுக்கு எப்படி கடிவாளம் போடணுங்கிறத உங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். கூப்பிட்டோன்னு ஓடி வர்ற நாய்க்குட்டி, பைக்கில காமிச்சதும் துள்ளி வர்ற கண்ணுக்குட்டி, இதுகளை போல புருஷர்களும் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க, அது தப்பு. எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் மான மரியாதை உள்ள புருஷர்களும் இருப்பாங்க. போதும் போதும், நீங்க குத்தி காட்டி பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும். உங்க அண்ணு கிட்ட இருக்கிற பிரியத்தினால என் பொண்ண கஷ்டப்படுத்துறீங்க. இதனாலதான் நான் படிச்ச மாப்பிள்ள வேண்டான்னு சொன்னேன். ஏழை எளியதா இருந்தா எங்க பேச்ச கேக்கும், எம் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏ பகவானே, எனக்கு இப்படி சாணி அல்ற மாப்பிளையா கொடுத்தீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பிரபா இந்த ஐலாண்டத்து மகளா இருந்தா யாரையும் வழிக்கு கொண்டு வருவான். அட நீ வாமா, பாத்து போங்க. கோபம் கண்ணை மறைக்கணும்னு சொல்லுவாங்க, தடுமாறி விழுந்துடாதீங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். உன் இஷ்டம், திரும்பி வர்றது என்னுடைய இஷ்டம் தான். நீ வராமலே இருந்தாலும் இங்க யாரும் கவலைப்பட போறதில்ல. தெரியும்,
நான் இங்க இருக்கிற போது என்ன பத்தி கவலைப்படாதவங்க, நான் போன பிறகா கவலைப்பட போறீங்க? எங்க அம்மா கூட தடுத்தா இருந்து உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கனவுகளும் கற்பனைகளும் இப்படி மண்மூடி போயிடும்னு நான் நினைக்கவே இல்லை. சொந்த நினைவே இல்லாம ஒரு அண்ணிக்கு கைபொம்மை ஆடுறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டமேன்னு இப்பதான் கவலைப்படுறேன். இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முறை தவறு செய்துட்டா பிறகு அதை திருத்தவே முடியாது. ஆமா, அண்ணி அண்ணின்னு அலையிற உங்களுடைய தவற கூட இனிமே என்னால திருத்தவே முடியாது. அண்ணிய பத்தி எதுவும் பேசாது தெரியுமா? யாராவது ஒரு ஊம பெண்ணு கிட்ட சொல்லுங்க, அவ பேசாம இருப்பா. என் உள்ளத்துல பொங்கி வர்ற உணர்ச்சிகளை என்னால வெளியிடாம இருக்கவே முடியாது. அப்ப என் உள்ளத்திலிருந்து பொங்கி வர்ற உணர்ச்சிகளை சொல்றேன் கேள். என் அண்ணிதான் எனக்கு தாய், தெய்வத்தை விட அவள் தான் எனக்கு மேலானவள். உங்க அண்ணி கிட்ட உங்களுக்குள்ள பக்தியை பத்தி இங்க யாரும் கேட்கல. என்ன பாக்க உங்க வீடு தேடி வந்த என் அம்மாவை நீங்க ஏன் அவமதிக்கணும்னு தான் கேக்குறேன். அம்மா, அண்ணன் தம்பிகளுக்குள் பிளவை ஏற்படுத்த வந்த சூழ்ச்சிக்காரிக்கு பெயர் அம்மா, சேர்ந்திருக்கும் குடும்பத்தை சிதைக்க வந்த கூனிக்கு பெயர் அம்மா. போதும், உங்கள் அண்ணிக்கும் உங்களுக்கும் உள்ள வினோதமான அன்பை பார்த்த பிறகு என் அம்மாவுக்கு மட்டும் என்ன, எனக்கும் கூட தான் தனி குடித்தனம் போக வேண்டும் என்று தோன்றுகிறது. தனி குடித்தனம் ஏன்? அங்கே நீயும் உன் அம்மாவும் ஆட்சி புரியலாம் என்றா? உங்கள் அண்ணியின் ஆட்சியில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று என்ன சொன்னாய்? என் அண்ணியை பழிப்பவர்களை என் அண்ணிய வந்து தடுத்தாலும் விடமாட்டேன். தனி குடித்தனமா போக வேண்டும்? போ, என்னையும் பிரிந்து தனியாக போ. உனக்கு ஒரு கணவன் உண்டு என்பதையும் மறந்துவிடு. போ. உறுதியாகத்தான் சொல்லுகிறீர்களா? ஒரு முறை சொன்னாலும் நான் சொல்வது எதுவுமே உறுதிதான். அதை நானும் பார்க்கத்தான் போகிறேன். நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். பிரபா சிறுப்பன், தனியாக போய் குடித்தனம் நடத்த விரும்புவது இயற்கை. நீங்கள் சந்தோஷமாக போங்கள், நாங்கள் தடை சொல்ல மாட்டோம். நாங்கள் தனியாக போக வேண்டுமா? நீயா சொல்லுகிறாய்? என் அன்னையா சொல்லுகிறாய்? உன் அன்னை தான் சொல்லுகிறேன். சரி, அண்ணா சொல்லி இருக்கிறார் இங்குள்ள யாவும் எனக்கு உரிமை என்று. உனக்கு எது எது வேண்டுமோ அவைகளை எடுத்துக்கொள். ஆனா உன் மனைவியின் ஆசைகளை மட்டும் நிறைவேற்று. என் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமா? நிறைவேற்றுகிறேன். அவளுக்கு அண்ணனை பிடிக்கவில்லை, அவர் போய்விடட்டும். உன்னை வெறுக்கிறாள், நீயும் போய்விடு. இந்த வீடு இருக்கட்டும், பாத்திரங்கள் இருக்கட்டும், நகை நட்டு எல்லாம் இருக்கட்டும், எல்லோரும் போய்விடுங்கள். இதுதான் அவளுடைய ஆசை, எல்லோரும் போய்விடுங்கள். கண்ணோடு கண்ணாக நெஞ்சோடு நெஞ்சாக என்னை வளர்த்த அண்ணனும் வேண்டும், அன்னைக்கு மேலான அண்ணியும் வேண்டும். என்ன இது தம்பி, காலேஜில் செய்ய வேண்டிய லெக்சர இங்கே ஆரம்பிச்சிட்டார் போல இருக்க. அவனுக்கு தனி கொடுத்து நான் போக வேண்டும். சந்தோஷமா போகட்டும் அண்ணா. உங்கள் தம்பி எவ்வளவு தன்னலக்காரன் தெரியுமா? இந்த வீடு, இங்குள்ள பொருட்கள், இவைகளோடு நாமும் அவனுக்கு வேண்டுமா? இன்று முதல் நம்முடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது. அது முன்பிருந்தே உள்ளதுதானே? அப்போது பத்திரமாக மட்டும் எழுதியிருந்தது, இப்போது அதை பதிவு செய்திருக்கிறது. அதாவது செயலில் வருகிறது, அப்படித்தானே? பிரபா, நீ உண்மையிலேயே எங்களை விட்டு பிரிந்து போக விரும்புகிறாயா? ஏன் நீ எங்களிடம் முன்பே சொல்லவில்லை? சொல்லியிருந்தால் உங்களுடைய சந்தோஷத்திற்கு தடையாக நாங்கள் ஒருபோதும் இருந்திருக்க மாட்டோம். ஆனால் இவ்வளவு நாட்கள் பொறுத்திருந்தால் இன்னும் சில நாட்கள் உங்களுக்கு பிறக்கும் மகனை நாங்கள் ஒருமுறை பார்த்து விடுகிறோம். பிறகு நடக்க போவது இப்போதே நடந்தால் என்ன? அண்ணா, நெருப்பை நெய்யூட்டி வளர்க்காதீர்கள். ஆமா, என்ன அம்மாவிடம் கொண்டு போய் விட்டு விடுங்க, நான் அங்கே இருந்து கொள்ளுகிறேன். பிரபா, இன்னும் சிறு குழந்தை மாதிரி பேசாதே, கொஞ்சம் யோசனை செய்து. அவள் யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். வா, உன்னை நானே கொண்டு போய் விட்டு வந்து விடுகிறேன். வா. தடுக்காதீர்கள் அண்ணி, இவள் ஒழிந்தால் தான் நமது குடும்பம் உருப்படும். ரொம்ப நல்ல சகனம், சீக்கிரம் புறப்படுங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வர்றேன். நீலா மாடியில் இருக்கிறா, ஜாக்கிரதையா பாத்துக்க. அந்த ஓல்ட் அங்கிள்ட வந்துட போறான். யாரது? நமஸ்காரம், நமஸ்காரம். வரணும், நான் உங்க வீட்டுக்கு தான் வரப்பட்டு இருக்கேன்.
உங்களையும் பார்த்துட்டு உங்க பொண்ணையும் பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சேன். சச்சிதானந்தம், என்ன பொருத்தம் பாருங்க, நானும் உங்க வீட்டுக்கு தான் புறப்பட்டேன். உங்களை பார்த்து கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சிடலாம்னு வந்தேன். அப்ப வீட்டுக்குள்ள போவா? இல்ல, முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப சரி. புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, நன்றாய் புரிந்து கொள்ளவில்லை, உன் தந்தை புரிந்து கொள்ளவில்லை. உலகை திருத்த வேண்டி சீர்திருத்த கருத்துக்களை, திருத்த வேண்டி சீர்திருத்த கருத்துக்களை புகுத்த பிறந்த இந்த புரட்சி வீரனை புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, நன்றாய் புரிந்து கொள்ளவில்லை. மட்டும் புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இருந்திடாத அவர் குணத்தை நினைச்சா மருந்து போல் கசக்குது, பொய்னா மருந்து போல் கசக்குது. அவர் திருமகளாகிய உன்னை நினைச்சா தேனை போல் இனிக்குது, கொம்பு தேனை போல் இனிக்குது. பாட்டுன்னா இப்படி என்ன இருக்கணும்? ஆம்பளை குரல் மாதிரி கேக்குது. அதற்கு நாம் புரட்சி செய்ய வேண்டும், புதிய வாழ்வு வேண்டும், அதற்கு நாம் புரட்சி செய்ய வேண்டும். இந்த உண்மையை என்றும் ஆம்பளை குரலா தான கேக்குது. நீங்க ஒரு பாவம், என் மக தான் பாடுது, நல்லா கேளுங்க. ஆமா ஆமா, உங்க மக குரல் கொஞ்சம் இருந்துங்க, இத நான் வந்துடுறேன். ஆடி பாடி வாழ வேண்டும், அன்பினாலே இன்பம் கண்டு ஆடி பாடி வாழ வேண்டும், ஆடி பாடி வாழ வேண்டும், ஆடி பாடி வாழ வேண்டும். நீலா, நீலா, என்னப்பா பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, கதவை சாத்திக்கிட்டு என்ன செய்துகிட்டு இருந்த? அது வந்து நான் பாடிக்கிட்டு இருந்தேப்பா. அதைத்தான் நான் கேட்டேன், இன்னொரு குரல் பாடின மாதிரி இருந்தது. அது அப்பா, அது இந்த அறையில வந்து எதிரொலி இருக்கப்பா, அதுவா இருக்கும். எதிரொலியா? அப்ப அது ஏன் இப்ப கேக்கல? அது அந்த மூலையில இருக்கப்பா. அப்ப அதை சும்மா விடக்கூடாது. இப்ப பாரு. ஓஹோ பாத்தீங்களாப்பா, எதிரொலிதான். வாங்க போலாம். எங்க பார்த்த? கேட்டதோட போச்சே. போச்சே. யாரவன்? யாரவன்? வா வெளியே, வா வெளியே,
வாடா வெளியே. டேய் எதிரொலி, எப்படிடா இருக்கு உடம்பு? மூச்சு திணறி போச்சு. திணறி போச்சா? மூச்சு நிறுத்திடுறேன். என்ன இங்க என்னவோ சத்தம் எல்லாம் கேட்டுச்சு, என்ன அது? ஒண்ணும் இல்ல, தும்மல். என்ன முதலியார்வாள், நீங்களும் தும்புறீங்க, உங்க பீரவும் தும்புது, என்ன இது அதிசயமா இருக்கு? கலாபடி நீயா? என்ன இதுதான் கலாட்டா? எங்க இந்த ஓரடான தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாவது மைஹோடா என் பையன் தான். இவனுக்குத்தான் உங்க பொண்ணை கேட்டது, நீங்களும் தர்றேன்னு சொன்னது. ஆமா, அன்னைக்கு நாடகத்துல உங்க மகன் சொல்லலையே நீங்க? நீங்க உங்க மகன் சொல்லலையே. நல்ல நாடகம். நீலா, உன்னுடைய மாமனாருமா? சௌபாக்கியவதியாருமா? ஏண்ணா, அண்ணி ரொம்ப பலகீனமா இருக்காங்களா? ஆமா, வாசு, சீக்கிரம் குணமாயிடும். என்னால முடிஞ்சதெல்லாம் சரி, இந்த தடவை அப்படி ஆகாதுன்னு நம்புறேன். டாக்டர், நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க, உங்க உதவிக்கு. இல்ல, உதவி என்ன இருக்கு? எங்க டியூட்டி செய்யறோம், நான் வரட்டுமா? முதல் பிரசவமாம்மா? ஆமாம்மா, என் மகளுக்கு முதல் பிரசவம் தான். இந்த காலத்துல பிரசவம்னால ரொம்ப பயமா இருக்கு. அன்னைக்கு எங்க பக்கத்து வீட்டு பெண் பிரசவத்து கூட ஆபரேஷன் தான் பண்ண வேண்டியது இருந்தது. அப்படியா? அம்மா, உங்க மகளுக்கு பெண் குழந்தை? பெண் குழந்தையா? உங்களுக்கு சொல்லலம்மா, இந்த அம்மாளுக்கு சொன்னேன். நான் அப்பவே நினைச்சேன், பாவம். நல்ல வேளை, என் மகன் நினைச்ச மாதிரியே பெண் குழந்தைய பிறந்துடுச்சு. அம்மா, உங்க பெண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான். பையனா? என்ன தாவதூரம்மா, பேர்ல பாத்தீங்களா? பையன் ஜோரா இருக்கானே? தாத்தா மாதிரி வருமா? வேண்டான்னு சொல்லுவாங்க, தெரியாம சாப்பிடு. உடம்ப பாத்துக்கமா, பாத்துமா? மருந்து காஞ்சில நல்லா சாப்பிடு. அறியாயோ நன்னஞ்சே, சேரி அறியாயோ, குப்பையிலே மலர் கொஞ்சம் கூறு கட்டி கொடி வளராதோ. நன்னஞ்சே குப்பை. பிரபாவுக்கு பையன் பிறந்திருக்கான். அப்படியா? இப்பதான் சுப்பைய வந்து சொல்லா, சுரோஜனாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. என்ன அபூர்வமான பொருத்தம்! குழந்தை பூர்ணச்சந்திர மாதிரி இருக்கான். அப்படியா? டேய் ஜெல்லங்கா, நான் தாத்தா ஆயிட்டேன்டா. டேய் ஜெல்லங்கா, டேய் கலாமணி, நான் இப்ப தாத்தா வாங்கிட்டா. நம்ம பிரபாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆம்பளை பிள்ளையா? அப்பா ஒரு காரியம் செய்யணுமே. பையனை ஆஸ்பத்திரில இருந்து நேரா வாசு வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஏன்னா அவனாவது அங்க ஆண் சிங்கமா வளரட்டும். இந்த காதை பிடிச்சமா, எம்மா எப்பா 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 எப்பா, இந்த காதை பிடிச்சு எப்பா. வாங்க மாமா, உட்காருங்க. எங்க இந்த வெயில்ல இப்படி
டெய்யிலா அதை யார் கவனிச்சாங்க? இன்னைக்கு நான் சாப்பிட கூட இல்லை, சாப்பாடே வேண்டாம் போல இருக்குது. சந்தோஷத்துல ஒண்ணு தெரியல. ஓஹோ, நான் இன்னும் விஷயத்த சொல்லலையோ? உங்க தம்பிக்கு பையன் பிறந்திருக்கிறான், எனக்கு பேரன் பிறந்திருக்கிறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பையன் தங்க விக்ரம் சார். என்ன அழகு, என்ன அழகு! மூக்கு முழி எல்லாம் பாசு அப்படியே உரிச்சி வச்சிருக்கு. பாசு அண்ணிட்ட போய் சொல்லிட்டோம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க மாமா? அண்ணிக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு. துன்பத்தை கலக்காம இன்பத்தை மட்டும் கடவுள் மனுஷனுக்கு கொடுக்க மாட்டாரு. உண்மைதான் மாமா, இன்பம் மட்டும் இருந்தா நாம மதிமயங்கிடுவோம். அதனாலதான் கடவுள் துன்பத்தையும் கலந்து வச்சிருக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. நான் புறப்படுறேன். சௌரியப்பட்ட போது நீங்க குழந்தைய வந்து பாருங்க. என்ன மாமா, பேரம் பிறந்ததுக்கு எங்களுக்கெல்லாம் லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போறீங்களே? லட்டுவா? நான் கொண்டாடலீங்க. வழியில பையன் எங்கேயாவது மாறி இருக்கும். இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வர்றது. வாஸ்தவம் தான், இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் வர்றதியாத்தான் இருக்கும். இல்லையானா எங்களுக்கு லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போவீங்களா? வாசு, நீ இப்போ ஒரு குழந்தைக்கு தகப்பன். இன்பமும் துன்பமும் சமமென்று கொள்ளுவோம், இறைவன் திருவருள் அதுவென்று எண்ணுவோம். வாசு, இத உன் அன்னைக்கு கொடுத்துட்டு வரேன். அவ ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆணிலே பெண்ணிலே என் போலே ஒரு பேதை அகிலத்தின் மிசையுள்ளதோ. உங்களுக்கு கூட சில சமயத்துல புத்தி இருக்கத்தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப அடக்கமா அழகா இருக்காள. யார் சொல்ற? அந்த குஞ்சபாதி திருமாவளையா? இப்பதான் பாத்துட்டு வந்தேன். நம்ம கலாமணிக்கு ஏத்த பொண்ணு. வீட்டு வேலையெல்லாம் அவதான் செய்யறாளா? நம்ம வீட்டுக்கு வந்தா கூட நம்ம சொல்றபடியெல்லாம் கேட்கும். அதான் உனக்கு பிடிச்சு போச்சு. அப்ப நான் போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டுவா? நீங்க என்ன பண்றது? எல்லாம் நானே நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க போய் உங்க மூலையில படுங்க. ஓல்டான் அம்மா, ஓல்டான் ஃபாதர். இவன் ஒத்தா எப்ப பாரு ஓல்டான் ஓல்டான் கிட்ட. அம்மா, இப்போ என் கல்யாண விஷயமா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஆமா. இப்ப அதுக்கு என்ன அவசரம்னு சொல்ல வந்தேன். உனக்கு அவசரம் இல்லடா, உங்க அம்மாவுக்கு அவசரம். அம்மா, எனக்கு நீ உபகாரம் செய்ய போய் அது உனக்கு அபகாரமா முடிஞ்சாலும் முடியும். இந்த வீட்டுல ரெண்டு பொம்பளைங்க இருக்கிறதே போதும் போதும்னு இருக்கு. இனிமே அவ வேற வந்தா என்ன நடக்குமோ நான் சொல்ல மாட்டேன். என் கடமை எச்சரிக்கை. அந்த பொண்ணை பத்தி அப்படி எல்லாம் பேச மாட்டேன். அவன் கிடக்குறான், நீங்க போய் கல்யாணத்துக்கு நாள் பாருங்க. முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்துட்டியா? ஐயோ, கல்யாணம் பத்திரிக்கையும் அடிச்சுட்டு. மனைவி மேல் உள்ள கோபத்திற்காக யாராவது மைத்துனம் கல்யாணத்திற்கு போகாமல் இருப்பார்களா? வாசு, இந்த பிடிவாதம் கூடாது. போயிட்டு வா, வரும்போது பிரபாவையும் கூட்டிட்டு வந்துரு. அவளை எதற்காக கூட்டி கொண்டு வர வேண்டும்? வாசு, கோபத்தில் பெண்கள் ஆயிரம் பேசுவார்கள், அதையெல்லாம் ஆண்கள் தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும். கட்டாயம் போயிட்டு வா. அடுப்பிலே இருக்க வேண்டிய நெருப்பை மடியிலே கட்டிக்கொள்ள என்னால் முடியாது. அண்ணி, நீ போகத்தான் வேண்டும். அண்ணி, தயவு செய்து அதை மட்டும் என்ன இஷ்டப்படி விட்டுவிடு. கொஞ்ச நாட்களாக வேதனை இல்லாமல் இருக்கிறேன். மீண்டும் அந்த வேதனையை விலை கொடுத்து வாங்க என்னால் முடியாது. அண்ணி, வாசு, நீலா, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா? நான் நாடகம் எழுதிக்கிட்டு இருக்கிறதுல இதை கவனிக்கவே இல்லை. மறுபடியும் நாடகமா? என்ன செய்யறது, மேடை மேல நடிச்ச நாடகத்துல தான் பலன் இல்லாம போச்சுது. இனி வீட்டுல தான் நாடகம் நடத்தி தீரணும். இந்த நாடகத்துல பலன் இல்ல, நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே கிடையாது. இப்ப நடத்த போற நாடகத்துல நீ தான் கதாநாயகி, நான் தான் கதாநாயகன், எங்க அம்மா தான் வில்லி, அதாவது எதிரி. அவங்கள நீ எதிர்த்தே போராடணும். வேண்டாங்க, நான் அவங்களுக்கு மருமக. அவங்கள எதிர்த்து நடக்கிறது அழகில்ல.
கணவனுடைய சொல்ல மீறி நடக்கிறது மட்டும் அழகா? அதுக்காக கணவன் தவறு செய்ய சொன்னான், மனைவி செய்யறதா? ஓல்ட நீலா, நன்மை தரும் தவறு எதுவும் தவறாகாது. இந்த வீடு திருந்தணும்னா என் சொல்படி நீ நடந்துதான் தீரணும். அத்தை எனக்கு தாய் மாதிரி, அவங்களை எதிர்த்து நடக்க என்னால முடியாது. முடியாதா? இத சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இதோ பாத்தியா, விஷம் ஏ ஆலகால விஷமே. பூ உலகிலே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை சகிக்காதபடி உயிர் நிறுத்தான் உத்தமன் கலாமணி என்று யமனிடத்திலே தூது சொல்லு. போ, போ. வேண்டாங்க, வேண்டாம். நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன். நீ நடக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், தடுக்காதே. வேண்டாம், கட்டாயம் கேக்குறேன். நிச்சயமா நடக்கிறியா? சரி, அப்போ இந்த கட்டில நீ படுத்துக்க, அந்த சோபாவில நான் படுத்துக்கிறேன். இதுல வெற்றி பெற வரையிலும் நீ இங்க, நான் அங்க. வேண்டாங்க, நீங்க இங்க படுத்துங்க, நான் அங்க படுத்துக்கிறேன். சரி. நிக்கிற நீங்க நிக்கிறீங்களே, நான் எப்படி படுத்துக்கிறது? ஓஹோ, ஏன் உட்கார்ந்திருக்க? நீங்க உட்கார்ந்திருக்கீங்களே. சரி, படுத்து. படுத்தாச்சா? ஓஹோ, நானா? அஜினாட்டா, வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நீ தான் காசிக்கு வரமாட்டேன்ட்டு, நாங்களாவது போயிட்டு வரணும். கண்ணு கலாமணி போய் லெட்டர் எழுதணும், அப்பப்ப பதில் எழுதிக்கிட்டு. சரிப்பா, வாங்க. சமந்தி மாப்பிள, மாமா காசிக்கு போயிட்டு வர்றோம். சரி மாமா, கொஞ்சம் கவனமா. சரி மாமா. மாமா, அப்பா காசி சுகமா இருக்குன்னு அங்கே இருந்தானே இருந்துருவாரு. நீங்க கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க. போயிட்டு வர்றோம்மா. அம்மா போயிட்டு வர்றோம். சரிப்பா, கடுதாசி மறந்துடாதீங்கப்பா. மாமா வாங்க, மாமா வர்றேன். அப்பா, நீலகண்டாய நமஹம், முத்துஞ்சயாய நமஹம், சூத்ரதரவே நமஹம், ஜெகத்பாபினே நமஹம், ஜெகத்குருவே நமஹம், யோகேஷாய நமஹம், மகாதேவஜனகாய நமஹம், தாருவிக்குமாரி நமஹம், தர்மாய நமஹம், நீலபதே நமஹம், கிரீஷாய நமஹம், கிரீஷாய நமஹம், அனகாய நமஹம். உட்காருங்க. சௌக்கியமா பிரபா? இருக்க வந்திருப்பாங்க. ஏமா அப்படித்தானே? ஆமா அம்மா. ஏண்டா தூங்காம ஏன் உயிரை வாங்குற? குழந்தை நல்லா தூங்குறான், எழுப்ப வேண்டான்னு சொல்லுங்க. இந்த பிரபா விபூதி குழந்தைக்கிடு.
பிரபாவை எப்ப வீட்டுக்கு அனுப்ப போறீங்க? என்ன கேட்டா? பிரபா வர்றதும் மச்சனர் கையில இருக்கு, அவரும் உங்கையில இருக்காரு. பாத்தி அவங்க அறக்கத்தனத்தை, இவங்கெல்லாம் பொம்பளைங்களா? நீலா, இப்பதான் நம்ம நாடகத்தை சரிவர அரங்கேத்தபடி பண்ணணும். என்ன சொல்ற? ஐயோ வாணாங்க, பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம நான் நடந்துக்க மாட்டேன். சரி, உன் இஷ்டம். எதுலையாவது என்னுடைய உயிரை நல்லபடியா போய். வேணாம் வேணாம், நான் நடிக்கிறேன், நாடகத்தில் நடிக்கிறேன். நடிக்கிறியா? 1 2 நான் சொல்றபடி கேக்குறீங்களா இல்லையா? உன் சொல்படி நான் நடக்கிறதா? நீ என்னதான் பொம்பளையா இருந்தாலும் நான் ஒரு ஆம்பளை, 24 மணி நேரமும் உன் காலடியில விழுந்து கிடக்கணுங்கிற சட்டமா? ஒரு சின்ன வேலை செய்யறதுனால நீங்க எனக்கு வேலைக்காரனாவா போயிடுவீங்க? ஓஹோ, நானா? வாங்க, உங்க அப்பாவை பாருங்க, உங்க அம்மா சொன்னபடி எல்லாம் கேட்கல, அதுக்காக அவர் இந்த வீட்டு வேலைக்காரனா ஆயிட்டாரு. ஓஹோ, நானா? முதல்ல நீங்க எனக்கு புருஷன், அப்புறம்தான் உங்க அம்மாவுக்கு நீங்க பிள்ளை. இத பாரு, ஓல்டன் ஓல்டன், எங்க அம்மால ரெஃபர் பண்ணி பேசுறது நல்லா இல்ல. நான் உன் இஷ்டப்படி நடப்பேன்னு கனவு கூட காணாத. அப்படி நீ கனவு காண்றதா இருந்தது, இன்னையில இருந்து தூங்காத. நானும் ஆம்பளைங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். ஆம்பளைங்கிறது ஞாபகம், நானும் ஒரு பொம்பளைங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஆமா, நான் சொல்றபடி நீங்க கேட்கலன்னா நீங்க சொல்றபடி நான் கேட்க மாட்டேன். இல்ல இல்ல, நீ வந்த நாள்ல இருந்து உனக்கு வாய் அதிகமா போச்சுது. என்ன குரங்கு மாதிரி ஆட்டி வைக்கிற, இருக்கட்டும், நான் உன்னை விசாரிச்சுக்கிறேன். பாத்தியாமா, நீயே பாரு, நான் எவ்வளவு சொன்னேன் என்ன கேட்காதபடி பலாத்காரமா கல்யாணம் பண்ணி வச்சியே, இப்ப பாரு அவ என்ன கழுத விரட்டுற மாதிரி விரட்டுறான். அவ ஒரு பொம்பளையா? என்னம்மா இது, தலையை சீவிடுன்னு சொன்னா. சரின்னு சீவிட்டேன், புட்டு வையேன்னா. ஒரு ஆம்பளையும் கிடையாது, நம்ம தானே தனியா இருக்கிறோம்னு ஒரு புட்டு வச்சு விட்டேன். காலு செருப்ப தொடன்னு சொல்றாமா, நாளைக்கு தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தெரு பூரா சுத்துனா. ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ சொல்லல, நீ சொல்லல. சொன்னேன். பாத்தியாமா, நீ நம்பாத, அவ நடிக நாடகம் ஆடுற, அவ ஒரே இடத்துல சிங்கார பாகம், ஒரே இடத்துல சோக பாகமா? சும்மாடா, சரி இல்ல, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏண்டி பாத்தா பசு போல இருக்க, உனக்கு இவ்வளவு திமிரா? புருஷன் கிட்ட அடங்கி வரணுங்கிற அறிவு இல்ல? ஓல்டன் அம்மா ஓல்டன், நீ அந்த வார்த்தையை கேட்ட அவ உன்னே திருப்பி கட்டுருவா, அப்புறம் ஓமானம் போயிடும். ஓஹோ, புருஷனுக்கு மரியாதை வேணுமா? இந்த வீட்டுல எவ அவ புருஷனுக்கு மரியாதை கொடுக்கற? போதும், நிறுத்து. வர வர தலை தெரிச்ச மாதிரி பேசுற, மூத்தவங்கிற மரியாதை உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. அம்மா, மரியாதை தெரிஞ்ச மகராசி, மூத்தவங்கிற மரியாதை உனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா உன் வீட்டுல நீ எல்லாரையும் தலையில தானே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த. எனக்கு பாத்தியாமா, பேசுறதையும் பேசி விட்டு செய்யறதையும் செய்து விட்டு அழுதுகிட்டு போற பாத்தி. துப்புல பேச வந்துட்டான். இதே வார்த்தையை அப்பாவை கேட்டேன், 6 வருஷம் டைம் கட்டுறேன். தண்ணி விட்டாயே. குழந்தை குட்டியோட மகராஜா இருக்கும். குழந்தைக்கிடு
பிரபாவை எப்ப வீட்டுக்கு அனுப்ப போறீங்க? என்ன கேட்டா? பிரபா வர்றதும் மச்சனர்கையில இருக்கு, அவரும் உங்கையில இருக்காரு. என்ன அண்ணி, என்ன சொல்லுச்சனா? ஒண்ணுமில்லை, என்னென்னமோ கனவு. எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. நான் ஒருத்தையே நீ எல்லாருக்கும் சமைக்க முடியாது. பாசு ஹோட்டல்ல சாப்பிடட்டும். அண்ணி, நான் பிரபாவியும் குழந்தையும் அழைச்சிட்டு வரலங்கிறதுக்காக தானே நீ இப்படி சொல்ற? எனக்காக நீ ஒண்ணு சமைக்க வேணாம். நான் இந்த வீட்டுல இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, போய் மாட்டு கொட்டகையில இருந்துக்கிறேன். மனித தன்மையே வேண்டாங்கறியா? மதிக்காதவங்க வீட்டுக்கு போறதுதான் மனிதத்தன்மைன்னா அந்த மனிதத்தன்மை எனக்கு தேவையில்லை. பிறந்த குழந்தைய பார்க்கணும்னு ஒரு தந்தைக்கு இருக்க வேண்டிய உணர்ச்சி கூட உனக்கு கிடையாதா? இருக்கிறது அண்ணி, நிறைய இருக்கிறது. அதுக்காக கட்டண மனைவி கிட்ட அடிமைப்பட்டு மனித உணர்ச்சியை இழக்கிறதுக்கு நான் விரும்பல. சமையலை விட்டு சங்கீதம் பாட போறேன், சங்கீதம் பாட போறேன், சினிமாவில் சேர போறேன். ஆமா, அந்த வீட்டுல வேலை தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குது. ரெண்டு மாசம் ரெஸ்ட் வேணும்னு யார்கிட்ட கேட்டியா? அப்படி ஒண்ணும் சொல்லலீங்களே. ஏ, உண்மையை சொல்லு. உத்தரட்டையுமே சொல்லலீங்க. சொல்லலையா? இல்லீங்களே. சொல்லல நானும் பரவாயில்ல. இந்தா குடிடா, இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னங்க அது இப்படி திடீர்னு? ஓடா, ரெண்டு மாசம் ரெஸ்ட்ல இருந்துட்டு மறுபடியும் நீங்க வா, நாங்க வேலைக்கு சேர்த்துக்கிறோம். ஆனா ஒண்ணு, நீ வெளியே போய் இருந்தாலும் வேற ஒரு சமயக்காரன் இங்க வராதபடி நீ பாத்துக்கணும். நீங்க சொல்லாட்டி போனாலும் அதை நான் பாத்துக்கணுங்க. ஹோல் டான், சமையல் ஆயிடுச்சா? ஓ, அப்பவே ரெடி ஆயி போச்சு. நீ நடந்து காட்டு. ஹோல்டா, ஹோல்டா, இந்த விஷயம் யார்கிட்டயும் சொல்லாதரா, ரகசியம் இருக்கட்டா. ஏன்னா நீ அப்படி சொல்றதா இருந்தா தந்தி கூட ஒரு 50 ரூபாய் அனுப்பிச்சு வைக்கிறேன். அது சரிதாங்க. சரி போ. நீலா, இப்பதான் நம்முடைய நாடகத்துல 2வது சீன் ஸ்டார்டிங். ஐயோ, இந்த பையன் நல்லா சமையல் பண்ணி வச்சிருப்பானே. நீ போய் கொஞ்சம் உப்பு மிளகா பொடி அள்ளிக்கிட்டு வா. போட்டாண்டியா, இந்த உப்பை சாதத்துல போடு, சாம்பார்ல மிளகா தூளை போடு. ஐயோ, நான் மாட்டேன். போடுங்கறேன். போட மாட்டியா? கொண்டாக்கு. ஐயோ, அவன் நேரம் தாம்பரம் தாண்டி இருப்பான். அவனை வேலையை விட்டு விளக்கிட்டேன். நான் இருக்கும் போது அவன் எதுக்கு? ஆமா ஆமா, நான் கூட நினைச்சேன். அமிர்தம் தான் போ. பிரபா, இந்த சாப்பாட்டை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா டாக்டர் கூட ஓல்டன் பண்ணிடலாம் போல இருக்குத. அம்மா, ஏகாம்பரம் சமையலுக்கும் நீலா சமையலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? மண்டோ, சமையல் ஒரே உப்பு கொடி தொலைச்சிருக்க. இல்லம்மா, ஒரே காரம். ஏண்டி, உனக்கு பிடிக்கலன்னா எங்களை எப்படியா பழி தீர்த்துக்கணும்? நிறுத்துங்க அத்தை, இவரும் உங்களோட தானே உட்கார்ந்து சாப்பிடுறாரு, நல்லா இருக்குங்கிறாரு. உங்களுக்கு மட்டும் என்ன உப்பும் காரமும்? நான் சமயக்காரனை விளக்கிட்டேங்கிறதுக்காக அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஏன் இந்த நாடகம் ஆடுறீங்க? வேணா நீங்களே சமைச்சுங்க, நான் போறேன். போதுமா? ஏண்டா மண்டு, என்ன செய்யறது? இனிமே நம்ம தான் சமைச்சு தொலைக்கணும். நம்ம சமைக்கிறதா? வேற என்ன செய்யறது? ஆஹா, நீலா, உன் நடிப்பு வெகு பிரமாதம். இதான் நிஜமாவே ஆடறியா? பின்ன இந்த வேலையை செஞ்சுட்டு சிரிக்கவா சொல்றீங்க? அவங்க படுற வேதனை என்னால பார்க்கவே முடியல. ஓல்ட நீலா, கருணை வேதனை எல்லாம் இந்த நேரம் பார்த்த நம்ம பிளான் சாஞ்சிடும். ஆமா, சமையல் என்னங்கறது அவங்க தெரிஞ்சுக்க வேணா? என்ன, சிரிச்சிய சிரிச்சிய? காசிக்கு போன மனுஷன் வரட்டும்,
அந்த ராட்சசி வீட்டை விட்டு துரத்திட்டு மறுவேல பாக்குறேன். ஆமா, நீ சொன்ன உடனே அப்பா விரட்டிடுவார். விரட்ட மாட்டாரு. அட நீ ஒண்ணு, நீ நிஜத்தை சொன்னாவே அப்பா நம்ப மாட்டாரு. ஆனா ஒண்ணு, உன் பழைய குணத்தையெல்லாம் விட்டுட்டு அப்பா கிட்ட அடக்க ஒடுக்கமா அன்பா பேசுன, உன் பேச்ச நிச்சயம் கேட்பாரு. என்ன சொல்ற? இதெல்லாம் என்ன அண்ணி? நாங்கள் காசிக்கு போகிறோம். காசிக்கா? என்னிடம் சொல்லவே இல்லையே. ஏனண்ணா, நீங்கள் கூட என்னிடம் சொல்லவில்லையே. நீங்களும் அண்ணியை போல் நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள். இல்லை வாசு, அவள் ரொம்ப நாளாக போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்பொழுதுதான் லீவு கிடைத்தது, புறப்பட்டு விட்டோம். ஏனண்ணி, போவதென்றே முடிவு செய்து விட்டாயா? முடிவு செய்வதென்ன? குழந்தை இல்லாதவர்கள் காசிக்கு போய்த்தானே ஆக வேண்டும். ஏனண்ணி அப்படி சொல்லுகிறாய்? நான் உனக்கு குழந்தை இல்லையா? உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன், தயவு செய்து போகாதே. இல்லை, நான் தீர்மானித்து விட்டேன். இல்லை அண்ணி, உன்னை நான் போக விட மாட்டேன். நேரமாகிறது, போய் வண்டி கொண்டு வாருங்கள். வாசு, நீ போய் கொண்டு வா. வாசு, அதற்கு நீங்களே போய் வாருங்கள். நில்லுங்கள் அண்ணா, காசிக்கா போகிறீர்கள்? எப்படி போகிறீர்கள் பார்க்கிறேன். ஏனண்ணா, உங்களுடைய அன்பை எல்லாம் புரிந்து என்னை ஆளாக்கினீர்கள். நமது தந்தை இறந்த அன்றே என்னை அனாதையாக விட்டிருந்தால் நான் இப்படி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டேனே. அண்ணி, நீயே சொல்ல அண்ணி, உன்னுடைய பெற்ற பிள்ளையின் உற்ற பிள்ளையாக ஏன் என்னை வளர்த்தாய்? மற்ற அண்ணிகளைப் போல் நீயும் நடந்து கொண்டிருந்தால் நான் இப்படி அனுமனுவாக துடிக்க மாட்டேனே. சொல்ல அண்ணி. நீ பெற்ற குழந்தையை பார்க்காமல் இருப்பாய், ஊரார் முன்னிலையில் நான் அவமானப்பட வேண்டும் என்று. வேண்டாம் அண்ணி, உனக்கு எந்த விதமான அவமானம் வர வேண்டாம். வருகிற அவமானம் எல்லாம் எனக்கே வரட்டும். அவளையும் குழந்தையும் இப்போது அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதானே? இதோ அழைத்துக் கொண்டு வருகிறேன். எந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தேனோ அந்த வீட்டுக்கு என் மானத்தை எல்லாம் திறந்து விட்டு போகிறேன். அண்ணி, போகிறேன். இந்த வேலையெல்லாம் என் புருஷன் வீட்டுல செஞ்சுக்கிட்டு மரியாதையா இருந்திருக்கலாம். என் தலையில எடுத்து இங்க வந்தவ போனவளுக்கு எல்லாம் படிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. அம்மா, நான் புருஷன் வீட்டுக்கு போறேன். என்னடி இது, அப்படி திடீர்னு கலா தூக்கி தலையில போடுறேன்? இப்ப நீயா பண்ணுவாங்க யார் மதிப்பா? இந்தா கொஞ்சம் பேசாம இரு, அவங்களே வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க. ஆமா, அவங்க வந்து அழைச்சிக்கிட்டு போறாங்க. இல்ல நீயா போ. ஆமா, நான் தான் போவேன். போக மாட்டேன். போறேன் பாரு. போறாளாம். அயலாண்ட மகங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். உங்க திட்டம் எப்பதான் முடியும்? அவங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. ஓல்றேன் நீலா. நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணீங்க, நான் போறேன். எட்டிக்காய வச்சு அரைச்சு போடாத நீ வா. செய்ய மாட்டா. அம்மா மகாராஜி, நீ சமைச்சது போறோம், போயிட்டு வா. அட, அவ யாரோ வந்திருக்கா போல இருக்கு. பாபா, அடே அப்பா. மாமா, எப்ப வந்தீங்க? இப்ப வரல. சவிக்குமாப்பா? மீசப்பா ராசியில விட்டுட்ட. ஓஹோ, அப்பா எங்க? மாமா அவர் நேர வீட்டுக்கு போயிட்டாருமா. அத்தை பிரபா, மாமா வந்திருக்காரு. வாங்க. அப்பா, என்னங்க நீங்க காசிக்கு போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. ஆமா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? சௌக்கியமா இருக்கு பிரபா. என்னமா இது, கையில கரண்டி கறி துணியில சமைச்சுக்கிட்டு இருந்தப்பா? நம்ம பரம்பரையிலேயே பெண்களுக்கு அந்த பழக்கம் இல்லையே. ஆமா, சமையக்காரன் எங்க போயிட்டான்? மாமா, நான் ஒருத்தி சும்மா தானே இருக்கேன். நான் சமைக்கிறேன்னு அவனை அனுப்பிச்சுட்டேன். ஆமா, நீலா சமைக்கிறேன்னா நானும் பிரபாவும் வாண்டான்னு நாங்களே சமைக்கிறோம். நீலா யாரு? நம்ம குழந்தை தானே. இது நம்ம வீடு தானா? நீ என் அகிலாண்டன் தானா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே விஸ்வநாதா. டே கலாமணி, அப்பா வீட்டுல ஏதாவது திடீர் புரட்சி நடந்ததாரா? புரட்சி கிரட்சி ஒண்ணும் இல்லப்பா. இப்பதான் நம்ம குடும்பம் குடும்பம் ஆகிக்கிட்டே வருது. என்னடா குடும்பம் குடும்பம் ஆகிட்டு வருது? பிரபா அங்கேயே இருந்துகிட்டு இருக்கா? அதுக்கு நான் என்ன? அட, இத மாப்பிள்ள. எங்க மாப்பிள்ள? மாப்பிள்ள, 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 வாங்க வாங்க வாங்க.
வணக்கம் அம்மா. காசிக்கு போன பழம் கைவேல கிடைச்சிருச்சு. இங்கேயும் எல்லாருடைய உணவு மாறிடுச்சு. நீங்களும் வந்துட்டீங்க. மாப்பிள்ளைக்கு காபி கொண்டா? எனக்கு காபி வேண்டாம், தங்குறதுக்கு நேரம் இல்ல. பிரபாவியும் குழந்தைய அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். தாராளமா, பிரபா உங்க பலவி, ரவி உங்க குழந்தை, அழைச்சிக்கிட்டு போறதுக்கு யார கேக்கணும் மாப்பிள்ள? ஏமா பிரபா, புறப்பட மாப்பிள்ள காத்துட்டு ஜல்தி. மாப்பிள்ள, இது பழைய வீடு அல்ல, ரூ அவுட் சேஞ்ச். நீங்க வரணும்னு இருந்தது வந்துட்டீங்க. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க. பரவாயில்ல அண்ணி. மாப்பிள்ள, பையனை பாத்தீங்களா? இவனை எல்லாரும் ரவி ரவின்னு கூப்பிடுறாங்க, நான் மட்டும் ஓல்டன்னு கூப்பிடுறேன். வரட்டு மாப்பா, போயிட்டு வாமா. வர்றேன்னா பாத்தங்கச்சி. நாங்கள் வருகிறோம். தயவு செய்து இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள். நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும் வரை நீங்கள் என் வீட்டு பக்கம் கூட வர வேண்டாம். வண்ண கண்ணா வாடா, நீ ஒரு முத்தம் தாடா. நீல வண்ண கண்ணா வாடா, நீ ஒரு முத்தம் தாடா. நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வாவாடா. நீல வண்ண கண்ணா வாடா. கலியும் தீர வள்ளல் உந்தன் வடிவில் வந்தான். பிள்ளையில்லா கலியும் தீர வள்ளல் உந்தன் வடிவில் வந்தான். எல்லையிலா கருணை தன்னை என்னவென்று சொல்வேனப்பா, என்னவென்று சொல்வேனப்பா. நீல வண்ண கண்ணா வாடா. வானம் பாடி கானம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்றில், வானம் பாடி கானம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்றில். தேன் மலர்கள் சிரிக்கும் மாட்சி, செல்வந்துயில் நீங்கும் காட்சி, செல்வந்துயில் நீங்கும் காட்சி. நீல வண்ண கண்ணா தங்க நிறம் முந்தன் அங்கம், அன்பு முகம் சந்திரபிம்பம். தங்க நிறம் முந்தன் அங்கம், அன்பு முகம் சந்திரபிம்பம். கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலையெல்லாம் பறந்தே போகும். கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலையெல்லாம் பறந்தே போகும். சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டி, சின்ன சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டி. பொன்னாலான நகையும் போட்ட கண்ணா கொஞ்சம் பொறுமை காட்டு. நீல வண்ண கண்ணா வாடா. நடுங்க செய்யும் வாடை காற்றே,
திறமை காட்டு விண்ணில் நான் இருக்கும் போது மண்ணில் ஒரு சந்திரன் ஏது அம்மா என்ன புதுமை இது என்று கேட்கும் மதியை பாரு இன்ப வாழ்வின் பிம்பம் நீயே இணையிலா செல்வம் நீயே பொங்கும் அன்பின் ஜோதி நீயே புகழ் மேவி வாழ்வாய் நீயே புகழ் மேவி வாழ்வாய் நீயே புகழ் மேவி வாழ்வாய் நீயே ரவிக்கு பிறந்த நாள் அலங்காரம் ரொம்ப பிரமாதமா இருக்குதே சும்மா இருங்க ஏன் திருச்சி பட்டுடுமா சரி சரி குழந்தைனா தான் உனக்கு பொழுது போறதே தெரியாத கீழே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைய எடுத்துட்டு வா கிருஷ்ண சாமி கிருஷ்ண சாமி அடடே குட்டி வாசம் வந்துட்டான்ப்பா ஹேப்பி பர்த்டே ரவி ஹேப்பி பர்த்டே டு யூ ரவி எல்லாருக்கும் குட் மார்னிங் பை குட் மார்னிங் வாசு உன் பையன் பெரிய ஆளா வருவான்ப்பா இப்பவே சலாம் போட ஆரம்பிச்சுட்டா வாடா என் கண்ணு வா ரவி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணு ரவி நீ இங்கே இரு நான் இதோ வந்துடுறேன் ரவி இங்க வர்றா ராஜா அழாதமா என்கிட்ட இருமா இருமா அக்கா எல்லாம் வருமா இவர் ரவி ரவி என் ராஜா ராஜா நல்ல பயலா இருக்கானே பெரியம்மா விட்டு பிரியவே மாட்டேங்கிறான் அவனுக்கு சுலோச்சனா கிட்டதான் ரொம்ப பிரியம் பிரபா கிட்ட போவே மாட்டேங்கிறான் ஆமாண்டி குழந்தையின் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலதான் குழந்தை எப்பவும் உங்ககிட்டயே இருக்கட்டும் அந்த சுலோச்சனா கிட்ட கொடுக்காத அவ கண்ணு பொல்லாத கண்ணு அந்த சுலோச்சனா கிட்ட கொடுக்காத அவ கண்ணு பொல்லாத கண்ணு அந்த சுலோச்சனா கிட்ட கொடுக்காத சிறு குழந்தையிடம் நான் அனுபவித்தது தவற என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறோம் என்னது எங்கே போற பிரபா வீட்டுக்கு பிரபா வீட்டுக்கா ஆமா அவளையும் குழந்தைய விட்டுட்டு என்னால இங்க இருக்கவே முடியல போய் பத்து நாள் இருந்துட்டு அவளையும் பார்த்துட்டு வரேன் மாப்பிள்ளை சொன்னது அதுக்குள்ள மறந்துட்டியே நீ ஒண்ணும் போக வேணாம் வேண்டாமா ஏன் இங்கே கடந்த அந்த மூதேவிட்ட பேச்சு கேட்க சொல்றீங்களா மூதேவியா யார் அது அதான் உங்க ஆசை மருமக நீலாவா அவ என்ன செஞ்சா என்ன செஞ்சாளா நீங்க காசிக்கு போயிருக்கிறப்ப அவ என்னையும் பிரபாவையும் பருத்தி வச்ச பாடு செஞ்சு வச்ச கோலம்பு இப்ப நினைச்சா கூட வய தெரியுது உங்க மகன் கூட அவகிட்ட ததிகணத்துவம் போடுறான் இப்ப வேணாலும் போய் பாருங்க அவன் அவ கால பிடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படியா நீ இங்கே இருதோ வந்துட்ட ஏய் என்னடா இதெல்லாம் டேய் நீ போய் அந்த பொண்ணுக்கு கால் பிடிச்சிக்கிட்டு இருக்கியே நீ புருஷனா பொண்டாட்டியா உனக்கு வெட்கமா இல்ல அது சொல்றதுக்கெல்லாம் ஆறிய மானம் கிட்ட மனப்பயல ஏப்பா பொண்டாட்டி சொல்ல கேட்டா மானம் இல்லைன்னா அர்த்தம் பின்ன வெக்க மானம் உள்ளவன் எவனாவது பொண்டாட்டி தாசன அடைவனாடா ஏப்பா உங்களுக்கு கூட தான் வெக்கமான எல்லாம் இருக்குது அம்மா சொல்ல நீங்க கேட்கலையா உங்க மகன் தானே நான் உங்களை பின்பற்றேன் எனக்கு மகன் பிறந்தா என்ன பின்பற்றுவான் அவனுக்கு மகன் பிறந்தா அவனை பின்பற்றுவான் அவனுக்கு மகன் அவனுக்கு மகன் அவனுக்கு மகன் அவனுக்கு மகன் பேசாரு எனக்கு புத்தி வந்தாச்சு
நான் ஒருத்தன் உங்க அம்மா சொல்றத கேக்குறதுனால நம்ம பரம்பரையே பாழாயிடு போல இருக்கு அப்படித்தானே நிச்சயமா அது கூடாது அரே கலாமணி நான் துணிஞ்சுட்டல ஆஹா காசிக்கு போய் வந்தீங்கல்ல தைரியம் வந்துரு ஷட் அப் நீலா நம்ம நாடகத்துல இதான் கடைசி கட்டம் கிளைமாக்ஸ் அப்படியே தத்ரூபமா நடிச்சிடணும் தெரியுமா ஓஹோ நானா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ கொஞ்சம் கூட என்ன மதிக்கிறது இல்ல எங்க அம்மாளுக்கும் பயப்படுறது இல்ல எனக்கும் பயப்படுறது இல்ல அந்த ஜம்பம் எல்லாம் இனி சாயாதுன்னு போய் கால விழு ஓஹோ நானா விழு கால விழு கால கால விழு நான் செய்த தவறுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க எழுந்துருமா நடந்தது நடந்து போச்சு நிஜமா சொல்றேன் அத்தை நானா ஒண்ணு செய்யல எல்லாம் இந்த அத்தை ஓடான் இனிமே இந்த கண்ணீர் கலக்கம் எதுவும் இங்க தேவையில்லைன்னு போ போய் காப்பி போட்டுட்டு வா நீலா நீ இருமா நான் போறேன் ஏய் நீ எங்க போறே போட்ட ஊருக்கு போறேன் படி ஓல்டனப்பா ஓல்டன் என்னடா ஓல்டன் ஓஹோனா இத்தனை நாள் அவளுக்கு நான் அடங்கி நடந்தேன் இனிமே அவ எனக்கு அடங்கி நடக்கணும் ஆமா சரியா போச்சு போங்க அவங்க உங்களை அடக்கி வச்சிருந்தது தப்பு நீங்க இப்போ அவங்கள பழி வாங்குறது தப்பு வாழ்க்கையில ஆணும் பொண்ணும் சரி சமம் அப்பா நீங்க 50 அவங்க 50 இத உணர்ந்துட்டா குடும்பத்துல சண்டை சச்சரவே இருக்காது அம்மா எழுந்து வாமா வேண்டாண்டா நான் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை வேண்டியதுதா இதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது வா அடா அப்பா கூப்பிடுங்கப்பா கூப்பிடுங்கப்பா அண்ணா அப்பா இல்ல கூப்பிடுங்கப்பா கூட்டிட்டு வாங்க ஐயோ வா குடும்பம் குடும்பமா இருக்குது பொன்னார் மேனியனே புலி தோலை அரை காசைத்து மின்னார் செஞ்சடை மேல் வேளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை அல்லா இனி யாரை நினைக்கேனே அழாதடா ஒன்னை வேற கெடுத்து வாய மூடு ரவி அவனோட அழுகையை தான் கொஞ்சம் நிறுத்த அண்ணி ரவிக்கு உடம்பு சரியில்லை நீ ஏன் நாலு நாள் அவனை தொடக்கூட இல்லை இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம் குழந்தை எப்பவும் தாய்கிட்ட இருக்கிறதே நல்லது என்ன நீ அப்படி சொல்ற அவள் ரவியை பெற்றவளை தவிர நீதானே அவனுக்கு தாய்
இப்படியே சொல்லி சொல்லி என்னை வேதனைப்படுத்தாத வாசு. ரவிய கவனிக்க பிரபாவுக்கு தெரியும். என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல அண்ணி. சரி, உன்னுடைய இஷ்டப்படி செய், நான் காலேஜுக்கு போறேன். குழந்தை எடுத்துக்கலையா? நீ ஏன் எடுத்துக்க போற? நீ தான் மனசை கல்லாக்கிட்டு இருக்கிய. அந்த குழந்தை உன்னையே நினைச்சு நினைச்சு அழுது சாகட்டும். உடம்பு அனலா குதிக்குது, போய் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வாங்க. டாக்டரா? எதற்காக? உன் குழந்தையை குணப்படுத்துவதற்காகவா? குழந்தையை பெற்றாயே தவிர அவனுக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியவில்லையே. அவனுக்கு தேவையானதெல்லாம் அவனை எடுத்து வளர்த்த தாய், கொஞ்சி கொஞ்சி பேசிய அந்த அன்பு முகம், அதுதான் அவனுக்கு கைகண்ட மருந்து. எந்த டாக்டராலும் அந்த மருந்தை கொடுக்க முடியாது. ஏன், அதை கொடுக்கக்கூடியவளே நீ செய்த காரியத்தால் கொடுக்க மறுக்கிறான். நினைச்சு அழுது சாகட்டும். Thank you.
இறங்கவில்லையா? பாரண்ணி, உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் இந்த குழந்தையை ஒருமுறை பார், அது பிழைத்துவிடும். என்னிடம் எதுவும் பேசாதே, பேச வேண்டியதெல்லாம் இந்த குழந்தையிடம் பேசு. இந்த இல்லை வாசு, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. அந்த பாக்கியம் உள்ளவர்களை பார்க்கும் பாக்கியம் தான் எனக்கு. அந்த அறிவற்றவள் சொன்னதை மறந்துவிடு. இந்த குழந்தையும் உயிரோடு நீ விளையாடாதே. இந்த வாங்கிக்கொள். இதை இங்கே சாக விட்டுவிட்டு நீ எங்கே போகிறாய்? உண்மைதானே, நில் பாரிதை. துரத்தால் வெந்து சாவோடு போராடி கொண்டிருக்கும் இந்த குழந்தை உன்னிடம் வர வேண்டும் என்று குடிக்கிறது. நீயாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நானாக தருகிறேன். இந்த ரவி, ரவி, ஐயோ உடம்பு கொதிக்கிறது. கடவுளே, குழந்தைக்கு ஜூரம் அதிகம் தான். இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை, நான் போய் மறந்து அனுப்புறேன். சாப்பிடாம இருப்பேன், கொஞ்சமாவது சாப்பிடு. நீ மனசு அலட்டிக்காத, கடவுள் கைவிட மாட்டார். சதமென்று நம்பி வந்திருக்கிறேன்.
கண்ணிமைக்காது நான் கட்டி காத்த பிள்ளை இதோ கண்ணிமைக்க முடியாமல் கலங்குகிறது. வாடாத மலராக நான் வளர்த்த செல்வம் இன்று வாடி மதங்குகிறது. அழைத்த போதெல்லாம் வாடி அசைந்து வரும் அழகு மயில். இன்றைய அநீதி இதை நான் எப்படி சகிப்பேன்? நீ எங்கும் நிறைந்தவன், யாவும் மறைந்தவன் என்று சொல்கிறார்களே, என் உள்ளத்தில் நிறைந்து கிடக்கும் துயரத்தை நீ ஏன் அறிந்து கொள்ளவில்லை? கருணாமூர்த்தி, எங்கள் உள்ளங்களிலே மண்டி கிடக்கும் துயரங்களை அகற்று, எங்கள் குலவிளக்கை ஏற்று, எங்கள் குலவிளக்கை ஏற்று. தெய்வமே, நான் உன்னிடத்தில் மாறாத பக்தி செலுத்தி வந்தது உண்மையானால் அவோடு போராடும் இந்த பச்சிளம் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடு. அதற்கீடாக என் உயிரை எடுத்துக்கொண்டு என் செல்வனுக்கு உயிர் கொடு. உங்கள் பெருமை தெரியாமல் நடந்து கொண்டு அக்கா ரவிக்கு நீங்க தான் உயிர் கொடுத்தீங்க அக்கா. இல்லை பிரபா, தெய்வம் தான் ரவிக்கு உயிர் கொடுத்தார். ரவி 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 கற்பணித்த உயிரை இந்த மருந்து தடுத்து நிறுத்தும் என்று நினைக்கிறாயா? அப்படி எல்லாம் சொல்லாத எண்ணி, சாப்பிடு. பால் சாப்பிட்டானா? ரவிய பத்தி கவலை இல்லக்கா, உங்களை பத்தி தான். என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? கேஸ் ரொம்ப சீரியஸ், தூங்காம ஒரு மாசமா ராத்திரி பால் அமிழ்ச்சிருக்காங்க, அதோட இறந்துடுவோங்கிற எண்ணம் வேற. கொஞ்சம் கவனமா இருக்கணும். எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது. இந்த குடும்பத்திற்கே ஒளி தந்த விளக்கு இப்போது அணைந்து கொண்டிருக்கிறது. அண்ணி,
இப்பொழுது எப்படி இருக்கிறது? பாரம் குறைவது போல இருக்கிறது. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுகிறாய்? பேச வேண்டிய நேரம் வந்தால் பேசித்தானே ஆக வேண்டும். வாசு, முதல் நீ என்னை பெண் பார்க்க வந்தாயே, அது இப்போது நடப்பது போல இருக்கிறது. பிறகு இந்த வீட்டிற்கு நான் வந்தேன், நீ என்னை உன் தாயாக ஏற்றுக்கொண்டாய். அவைகளை எல்லாம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது தெரியுமா? வானத்திலே தேவரை, நாளை இங்கே தென்படாது. சுலோச்சனா, அண்ணி, பிரபா, கண்ணாடி கொண்டு வா, பாருங்கள். இனி வாசுவுக்கு நீங்கள் தான் எல்லாம். குமம் கலைந்திருக்கிறது, நான் இடுகிறேன் அக்கா. கடைசி வரையில் குங்குமம் என் நெற்றியில் இருக்க நான் கொடுத்து வைத்தவன். ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? நான் இங்கே தானே இருக்கிறேன். இல்லை சுலோச்சனா, என்னை ஏமாற்ற பார்க்கிறாய், என்னை ஏமாற்றி விட்டு எங்கோ போக பார்க்கிறாய். நான் எங்கு போனாலும் இங்குதான் திரும்பி வருவேன். உங்களை எல்லாம் பிரிந்து என்னால் எப்படி இருக்க முடியும்? நான் இங்கேயே மீண்டும் பிறப்பேன், உங்களுடனேயே இருப்பேன். கடவுள் என் ஆசையை நிராகரிக்க மாட்டார். ஒன்று மட்டும் உங்களை கேட்கிறேன். இந்த வளையல் என் உடலிலேயே இருக்கட்டும். இவைகள் என் தாய்மைக்காக வாசு எனக்கு பரிசாக கொடுத்தான். என்னை போல பாக்யவதி இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களைப் போல கணவர், உன்னை போல ஒரு குழந்தையும் வேறு யாருக்கு கிடைப்பார்கள்? இல்லை அண்ணி, ஆதரவற்று கிடந்த எங்களுக்கு நீதான் அன்பு தெய்வமாக வந்தார். நாங்கள் தான் பாக்கியசாலிகள். துளசி வாடாமல் வாழ்ந்திட நீ வரவில்லையெனில் நீரை பொழிந்து அன்போடு காப்பவர் யார் இந்த வீட்டினில்? நீ வரவில்லையெனில் ஆதரவேது, நீ வரவில்லையெனில் வரவில்லையெனில் நிழலும் ஏது? நேசம் பாசம் வளருவதேது? நிம்மதி இன்பம் என்பது ஏது? நிலையாய் தென்றல் வீசுவதேது? நீ வரவில்லையெனில் ஆதரவேது, நீ வரவில்லையெனில் ஆறுதல் அளித்திடும் அன்னையின் அன்பை அநாத நானும் அறிவதும் ஏது? நீ வரவில்லையெனில் நிலவின் குளுமை
இனிமையெல்லாம் ஏது வாழிலே நீ வரவில்லையெனில் ஆதரவேது நீ வரவில்லையெனில் காரிருள் நீக்கும் கலை சேர் நிலவே காவியம் புகழும் கலாவாணியே நீ வரவில்லையெனில் இதயம் தனிதே ஜீவநாதம் எழுவதும் ஏது நீ வரவில்லையெனில் ஆதரவேது நீ வரவில்லையெனில் எந்த உடலில் இருந்தாவது ஒரு வார்த்தைகள் வெளிவருமோ அந்த உடல் இந்த சாம்பல் மேட்டில் ஒரு தெரியாமல் அழிந்து விட்டது. எந்த அன்னையின் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர பொறுக்க மாட்டாளோ அந்த அன்னை என்னை ஆயுள் முழுதும் அழுது கொண்டே இருக்கும்படி செய்துவிட்டு போய்விட்டான். என்னை பெறுவதற்கு ஒரு அன்னை, வளர்ப்பதற்கு ஒரு அன்னை, இரண்டு அன்னைகளையும் அழித்த கடவுள் என்னை மீண்டும் அனாதையாக்கிவிட்டான். அண்ணா அனாதையாக்கிவிட்டான். இல்லை வாசு, உன் அண்ணி நம்மை அனாதையாக விட மாட்டான். அவள் மீண்டும் நம்மிடமே வந்து விடுவாள். வாசு, அண்ணியினுடைய வளையல்கள் அழியாமல் குறையாமல் அப்படியே இருக்கின்றது. என்ன அதிசயம் அண்ணி, நீ அழியாதவள். காலத்தால் அழிக்க முடியாத அன்பு தெய்வம் மங்கையர்களுக்கே ஓர் திலகம். அந்த வளையல்கள் தான் இவை. அந்த மங்கையர் திலகம் மீண்டும் எங்கள் வீட்டிலே பிறப்பாள். இந்த வளையல்களை அணிந்து கொள்வாள் என்பதற்காகவே இவைகள் நெருப்பில் அழிந்து போகாமல் இருந்திருக்கின்றன. அதே நாளன்று இந்த குழந்தை பிறந்தார். இக்குழந்தையின் ஒவ்வொரு சாயலிலும் செயலிலும் அண்ணியின் உருவத்தையே காண்கின்றோம். அண்ணியினுடைய மறுபிறப்புத்தான் இந்த குழந்தை. எங்கள் அண்ணி வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அவளும் அதையே விரும்பினாள். எங்கள் விருப்பப்படி இன்றும் எங்கள் வீட்டில்தான் இருக்கிறாள் இக்குழந்தையின் உருவத்திலே. ஆகையால் தான் சார் இந்த குழந்தையின் பிறந்த நாள் விழாவை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறோம். குடும்பத்திலே பற்றுதல் உள்ள பெரியவர்கள் இறந்த பிறகும் அதே குடும்பத்தில் வந்து பிறப்பார்கள் என்பது நாட்டு நம்பிக்கை. மிஸ்டர் வாசுதேவன், நீங்கள் ரொம்ப பாக்கியசாலி. அப்ப நான் போய் வரட்டுமா? போல்தானுங்க. என்னப்பா இவ்வளவு லேட்டு? என்ன மாப்பிள்ள, ஒரு இடத்துக்கு புறப்படுறதுன்னா சாதாரணமா இருக்குதா? முன்னெல்லாம் நம்ம குடும்பம்னா ஒன்னு ஒன்னு ரெண்டு, இப்போ ரெண்டு நாளும் ஆறாயி போச்சுது. ஒன்னு ரெண்டு மூணு ஓ இல்ல, கடைக்குட்டியே அப்பா தூக்கிட்டு வருவாரு. நீலா